Hey! அது அந்த ரூம்ல வைங்க. பாத்து அந்த செவுத்தை எல்லாம் இடிச்சிடாதீங்க. பாத்து. அப்பா. வீடு எப்படி இருக்கு? வீடு நல்லா தான் இருக்கு. உனக்கு ஆபீஸ்க்கு போறது தான் கஷ்டமா இருக்கும். தூரமா இருக்கிற மாதிரி தெரியுதுடா. என்ன விடுங்கப்பா, நான் போயிட்டு வந்துடுவேன். இனி ஸ்ரீதர் பிரச்சனை இல்லைல்ல, எனக்கு பஸ் கிடைக்கல, நான் நடந்தே வந்தேன். அப்படி என்ன கரெக்ட். அதனாலதான். நல்லா இருக்கு. சரி, என் ஆபீஸ் ஃபைல் எங்க? இங்கே பார்த்தேனப்பா. டே சாந்தா, சாந்தா, சாந்தா. மாதிரி வீடு மாறும் போது ஒட்டடிக்கும் போது ரொம்ப நாளா காணாம போற பொருள் எல்லாம் கிடைக்கும். நம்ம எவ்வளவு நாளா இதை தேடிட்டு இருந்தோம். இப்ப இதை எங்க வைக்கலாம்? அங்க போய் அப்புறம் பாத்துக்கலாம். எப்படி நம்ம டான்ஸ்? நீங்க ஆடுறது நல்ல வேளை, உங்களை விட எங்க மம்மி சூப்பரா ஆடுவாங்க. அப்ப அவங்க ஆட சொல்லு. மம்மி மம்மி ப்ளீஸ் நீங்க ஆடுங்க. மம்மி ஆடுங்க. ஆடுலமா? ம், ரெடி. குழந்தைகளை கூட்டி வச்சுட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வாசிச்சு நீங்க ஆடுறது எல்லாரும் பாத்துட்டாங்க, நான் மட்டும் தான் பாக்கல. எனக்காக ஒரு தடவை ஆடுங்களேன். அண்ணி உப்மா சூப்பர். இன்னும் வேணுமா? அப்பா இந்த வீட்டை பாத்தீங்களா? கிழக்கு பார்த்த வாசல், டோர் நம்பர் 5. நான் அடிச்சு சொல்றேன், இந்த வருஷம் அண்ணா நிச்சயமா ஜெயிச்சிருவான். கண்டிப்பா ஸ்ரீதர் ஜெயிச்சிருவான். ஆனா அதுக்கப்புறம் நம்ம எல்லாரையும் மறந்துடுவான். ஏன் அப்படி சொல்றீங்க? சும்மா தமாஷுக்கு சொன்னேன்டா. சாந்தா, அவன் எங்களை மறந்தாலும் மறப்பான், உன்னை மட்டும் மறக்க மாட்டான். அவனுக்கு நீ என்ன அண்ணியா மட்டுமா இருக்கேன்? அம்மா ஸ்தானத்துல இருந்து எல்லாத்தையும் நீ தானே கவனிச்சுட்டு வர. பாருமா, ஸ்ரீதர் ஜெயிச்சிட்டான்னா அந்த பெருமை எல்லாம் உனக்குதான், வேற யாருக்குமே இல்லை. சரியா, நீ சொன்னபடி கலர் காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகுமா? ஒர்க் அவுட் ஆகும் சார், நான் பாத்துக்கிறேன் சார். ஆ, அதுல கேர்ஃபுல்லா இரு. சரி, நல்லா இருக்கணும் சார். ஓகே சார். அதே வந்து உங்களை பார்க்க ஸ்ரீதர் வந்திருக்காரு. மீடியேட்டர் ஸ்ரீதர்? இல்ல சார், இவரு மியூசிக் டைரக்டர் சான்ஸ் கட் அடிக்கிற ஒருவர். இந்த பையனா? பாப்பா உட்காருங்க சார். நான் சொன்ன ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு சார். பார்த்து கரெக்ட் பண்ணிடு. ஃபினிஷ் பண்ணிடுறேன் சார். ஆமா, வணக்கம் சார். போனி ப்ரொடக்ஷன் உட்காருங்க. டீ கொடுப்பா. தேங்க்யூ சார். தம்பி, இதுக்கு முன்னால் எதாவது பண்ணியிருக்கீங்களா? இல்லை சார், ஃபுல் அண்ட் ஃபுல் மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு 7-8 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் சரியான வாய்ப்பு கிடைக்கல சார். சார், எனக்கு மியூசிக் பற்றி நிறைய தெரியும். சின்ன வயசுலேருந்தே கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கிட்டேன். இந்த வெஸ்டர்ன் கர்நாடிக் ரெண்டையும் பிளேன் பண்ணி நிறைய டியூன்ஸ் கம்போஸ் பண்ணி வச்சுருக்கேன். சரிகம பதினிங்கிற 7 ஸ்வரத்துக்குள்ளே தான் ஒரு பாட்டு இருக்கும். ஆனால் சப்பஸ்ங்கிற 3 ஸ்வரத்தை மட்டுமே எடுத்துக்கிட்டு நான் டியூன்ஸ் கம்போஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லை சார், வழக்கமாக எல்லாருமே 5/8 தான் ரிதம் கம்போஸ் பண்ணாங்க. ஆனால் நான் 9/8 கூட ட்ரை பண்ணி கம்போஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு பெரிய மியூசிக்கல் ஹிட்னால கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது சார். ப்ளீஸ்,
உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கலாம் தம்பி, பட் எங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வரணும் இல்ல. ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் சார். ஓகே, உங்ககிட்ட இருக்கிற டியூன்ல பெஸ்ட் டியூன் ஒண்ணு இருக்கும்ல, அதை பாடுங்க. பேசிட்டு இருக்கீங்க? வாங்க டாக்டர் சார். சாரி, இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி, ஒரு அஞ்சு நிமிஷம். ஓகே சார், உட்காருங்க. சார், டைரக்டர் இடையில வந்துட்டாரு, டிஸ்டர்ப் ஆகாதீங்க. ப்ரொடியூசர் உங்க பாட்டு ரொம்ப ரசிச்சு கேட்டாரு, நானும் அதை பார்த்தேன். எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாம பாடி காட்டி அசத்திட்டீங்க சார், நீங்க ஜெயிப்பீங்க. ரொம்ப தேங்க்ஸ். வரேன். ரொம்ப பிரமாதமா பண்ணீங்க. மியூசிக் கூட கட்ட நீ எக்ஸ்ட்ராஆர்டினரியா இருக்கும். தேங்க் யூ சார். டெஃபினட்டா ஒரு ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். டெஃபினட்டா கிடைக்கும். சார், ஹலோ. ஹாய் ஜி, நமஸ்காரம் ஜி. ஆ இல்ல ஜி, இல்ல இல்ல, கண்டிப்பா திஸ் டைம் ஐ வில் மேக் இட். ஆமா, புதன்கிழமை காலையில நீங்க பாம்பே ஏர்போர்ட்டுக்கு 11:30 வண்டி அனுப்பிச்சிருங்க. இல்ல ஜி, கண்டிப்பா வந்துடுறேன். ஆமா, தேங்க்யூ. சார், சொல்லுங்க. தம்பி பேர் ஸ்ரீதர். வணக்கம். மியூசிக் டைரக்டர் ஆகணும் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்காராம். பாட்டு கூட பாடி காமிச்சாரு, நான் கேட்டேன். நீங்க ஒருத்தர் கேட்டு பாருங்க. நீங்க அடிக்கடி கொஞ்சம் டச்ல இருங்க, நான் ஏதாவது வாய்ப்பு இருந்தா சொல்றேன். சார், ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸாக்டா ஒரு டைம் சொன்னீங்கன்னா கரெக்டா வந்துருவேன் சார். புதன்கிழமை காலையில 10 மணி கரெக்டா வந்து என்ன பாத்துருங்க. போலாம் சார். பையன் புதன்கிழமை என்னப்பா சொல்ற? என்ன புதன்கிழமை வர சொல்லியிருக்காரு, ஆனா அதே புதன்கிழமை போன்ல யாருக்கும் பாம்பேல இருப்பேன்னு சொல்லியிருக்காருண்ணே. ஓஹோ, உனக்கு அல்வா கொடுத்துட்டு புதன்கிழமை அவர் பாம்பே வருவார் நீ நினைக்கிறேன். இப்படி கூட இருக்கலாம் இல்லையா? பாம்பேல இருக்கிறவனுக்கு அல்வா கொடுத்துட்டு புதன்கிழமை அவர் உங்ககிட்டயே பாட்டு கேட்கக்கூடாது. ஸ்ரீதர், எதையும் பாசிட்டிவா திங்க் பண்ணுப்பா. மற்றவனுக்கெல்லாம் சான்ஸ் கிடைச்சா மட்டும் பத்தாது, அவன் ஜெயிச்சு காட்டணும். ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் சான்ஸ் கிடைச்சாலே நீ ஜெயிச்ச மாதிரிப்பா. இந்த மாதிரி மனசு போட்டு குழப்பிக்காத, போய் நிம்மதியா ரெஸ்ட் எடு, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் புதன்கிழமை அந்த டைரக்டர் அசத்துறேன். அந்த துணில தொடச்சா கிளியரா தெரியாதுப்பா, இந்த துணில தான் தொடக்கணும். அதுக்கு தான்ப்பா எப்பவாது யூஸ் பண்ணனும்ங்கிறது. நான் தினமும் இத தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ, நான் சொன்னது அதே இல்லப்பா. இத சாரி 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 சாரி, சும்மா சொன்னேன். அர்ஜென்ட்டா 100 ரூபீஸ் தேவைப்படுது. இப்போ உனக்கு எதுக்கு 100 ரூபீஸ்? பாத்தீங்களா, 100 ரூபீஸ் வேணுதா கேட்டேன். எனக்கு கேட்டேனா? வேற யாருக்கு என்ன தெரியல. அம்மா அர்ஜென்ட்டா உங்ககிட்ட 100 ரூபீஸ் வாங்கிட்டு சொன்னாங்க. கொடுத்தா கொடுங்க, கொடுக்காட்டி போங்க. அம்மா அம்மா உக்கா சட்டை பையில இருக்கு, போய் எடுத்துக்கோ. தேங்க்ஸ் பா. காலங்கத்தால என்ன விளையாட்டு உனக்கு? அம்மாவுக்கு கிச்சன்ல வேலை இருக்குல்ல, ஒண்டியெல்லாம் எப்படி கஷ்டப்பட்டுகிட்டு இருக்க, கொஞ்சமாவது ஹெல்ப் பண்றியா நீ? போ, அந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணி கொடு. சுதா வேற காலேஜுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கா, சொல்ற நின்னுட்டே இருக்க, அந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணி கொடு. நீ வேறமா, பயங்கர தலைவலி, ஒரு கப் காஃபி வேணும். காஃபி கேட்டா உதவிடும், இப்ப என்னால காஃபி எல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருக்க முடியாது. பாத்தியா, காஃபி வேணும் தான் கேட்டேன், எனக்குன்னு கேட்டனா? என்ன யாருக்கு? அப்பா ஆபீஸ் ரூம்ல உட்காந்துட்டு பயங்கர தலைவலி, ஒரு கப் காஃபி வாங்கிட்டு வரேன் சொன்னாரு.
குடுத்தா கூட குடுக்காட்டிப்போ. அப்பா இரு அப்பாவுக்கா சொல்லிட்டு கேட்க கூடாதா? ஒரு நிமிஷம் இரு, போட்டு தரேன். அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பக்காவா ஃபைல் பண்ணி வச்சிருக்கேன். நாளைக்கு ஆடிட்டர் பார்த்துட்டானா எவ்ரிதிங் வில் பி ஓகே. தேங்க்யூ சார். ஓகே பிரச்சார். என்னங்க இப்ப தலைவலி எப்படி இருக்கு? காஃபி குடிச்சிங்களா? என்னம்மா வளர்ற தலைவலி காஃபி என்ன சொல்ற? என்னங்க உங்களுக்கு தலைவலின்னு சொல்லிதான் விஜி வந்து காஃபி கேட்டா கொடுத்து விட்டனே. விஜி காஃபி? அது சரி, நீ 100 ரூபாய் கட்டதா வாங்கிட்டு போனாலே வாங்கிக்கிட்டியா? 100 ரூபாய் நான் கேட்டனா? எப்போ? இப்பதாமா கொடுத்த அனுப்பிச்ச. என்னங்க நீங்க வீட்ல இருக்கிற எனக்கு எதுக்கு ரூபா? அப்படியே வேணும்னாலும் நான் வந்து உங்களை கேட்க மாட்டேனா? அப்படி கேட்கலையா? நீ என்ன பின்ன ரெண்டு பேரும் ஏமாந்துட்டா? அந்த லிஸ்ட்ல என்னையும் சேர்த்துக்கோங்க. நீ எப்பறா ஏமாந்த? பாருங்கப்பா உங்க வண்டி ரிப்பேர்னு சொல்லி நீங்க கேட்டதா என்கிட்ட வண்டி வாங்கிட்டு போயிட்டா? என்ன பண்ற? ஏன் செல்போனும் போச்சு? எல்லாம் நீங்க குடுக்கற செல்லம் தான். நான் மட்டும் தான் குடுக்கறேன்னா நீ குடுக்கறது இல்லையா? சும்மா சொல்லாதீங்க. கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நீங்க ரெண்டு பேரும் போடுற சண்டையில நான் உங்ககிட்ட கொடுத்த 100 ரூபாய் நீங்க மறந்துறாதீங்க. நீ எப்படி கொடுத்த? என்னங்க கேட்டிங்களா? இவ சொல்றத வாங்கிருப்ப. நீ அவளுக்கே அம்மா வச்ச. அனி இந்தாங்க நீ கேட்ட வாழைப்பூ, 1 கிலோ தக்காளி, வாழைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் மட்டும் கிடைக்கல. அனி பாத்ரூம் ஃப்ரீயா இருக்கா? இன்னைக்கு என்னடா உனக்கு அவ்வளவு அர்ஜென்ட்? டைரக்டர் வர சொல்லி இருக்காரு, 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு. ஏய் டைரக்டர் எப்படி? பெரிய டைரக்டர் நீ முழுசா இல்ல, லேசா தலையாட்டம் போதும். நான் மியூசிக் டைரக்டர் ஆடுவேன். சரி சரி சீக்கிரம் கிளம்பு. வரணி மம்மி நாங்க ரெடி, எங்களை யார் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுவா? ஏய் குட்டீஸ், இன்னும் நீங்க ஸ்கூலுக்கே கிளம்பலையா? ஆட்டோ லீவு, பசங்க நீங்க தான் ஸ்கூல்ல கொண்டு போய் விடணும். என்ன சாந்தா சொல்ற? எனக்கு இன்னைக்கு ஆபீஸ்ல ஆடிட்டிங் இருக்கு, நான் உடனே கிளம்பணும். இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அனி போய் வர. நீனா அனி ஸ்ரீதர், ஒரு நிமிஷம். நீ ஒரு வேலை பண்ணு, இந்த குழந்தைகளை ஸ்கூல்ல விட்டுரு. என்ன சொல்லு? இங்க 10 மணிக்கு அவங்க அப்பாயின்மென்ட் யாரோ டைரக்டர் பார்க்க போணுமா? ஓ அப்படியா, சரி. அப்ப நீ போய் டைரக்டர் பாரு. வாங்க நானே போய் விடுறேன். நீங்க வண்டி சேவை கொடுத்தீங்கன்னா பசங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு என் வேலையை முடிச்சுட்டு வண்டி ஆபீஸ்க்கு கொண்டு வந்து விட்டுறேன். சரி ஓகே, அப்படியே பண்ணு. ஆபீஸ்ல வண்டி விட்டுறேன், நான் வரேன். டிஃபன் சாப்பிட்டு போங்க. லேட் ஆச்சு இல்ல? வரப்பா. டேய் வட 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 குடுங்க. நீ ஸ்கூலுக்கு வேற லேட் ஆச்சு. டேய் 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 ஃப்ரீதர், பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ்ல 2 டிக்கெட் ரிசர்வ் பண்ணோம். அதனுடைய டீடைல்ஸ் படம் எல்லாம் எங்கேயோ எங்கேயோ இதோ இதுல வச்சிருக்கேன். இப்பவே போய் பண்ணோம், இல்லை அந்த வெயிட்டிங் லிஸ்ட் ஆகிடும். சரிப்பா. சாப்பாடு சாரி. Thank you very much. அதல இருக்குது. பெண் இருக்குமா? Thank you. It's okay. நல்லா விழுந்தியா? I'm sorry. பரவாயில்லை. Thank you. கந்தக்கியோ பெட்டர் சார்.
கொஞ்சம் முன்னாடி போறீங்களா ப்ளீஸ். இந்த லைன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா போயிட்டு இருக்கு. அர்ஜென்ட். ஓ. சார் யார் அது? ஓ, மினி மேன். இல்லப்பா. நல்லா பாருங்க சார். யோ, உன்னை பார்க்கறதே எனக்கு கஷ்டமா இருக்கு. இதல பாத்து குடுன என்ன அர்த்தம்? உனக்கு இல்லன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு கொண்டு போறேன். பொம்பளை சகபார்த்தம் மட்டும் உடனே கொடுத்துறீங்க. ரொம்ப குதிக்காத. வெடிச்சிர போறேன். சிஸ்டர், உங்க கியூவ பாருங்க. இவங்க பாரு. கம்மியா இருந்தா கூட பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்தாயா. ஐயோ, பேலன்ஸ் 48.50. நீங்க தானே சொன்னீங்க கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு. பயந்துடாதீங்க, ஏ 150 அப்புறம் வாங்கிக்கிறேன். தேங்க் யூ. இன்னைக்கு வேற யாருக்கும் நீங்க தேங்க்ஸ் சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் தான் என்கிட்டயே சொல்லிட்டீங்களே. இப்ப சொன்னதோட சேர்த்து 5 தேங்க்ஸ் ஆச்சு. ஓகே தேங்க்ஸ். சாரி. பரவாயில்ல, கிளம்புங்க. வரேன். என்னடி ஃபர்ஸ்ட் பென்னு, ரெண்டாவது டிக்கெட்டு, இப்போ டோக்கன் எக்ஸ்சேஞ்சா? ஆமாடி, ஏதோ ஒரு சின்ன ஹெல்ப் தானே. சும்மா தான் சொன்ன, வா போலாம். எல்லாரும் சினிமா கூட்டத்துக்கு வரமாட்டேன்டா. நினைக்கிறேன் கொஞ்சம் அழகா சிகப்பா
ஒசரமா இருந்துட்டா கமலஹாசன் நினைச்சுப்பியா நீங்க? சார், நான் நடிக்க சான்ஸ் கேட்டு வரல. பின்ன எதுக்கு அந்த சினிமா கம்பெனி மியூசிக் சான்ஸ் கேட்டு டியூன்ஸ் கூட கம்போஸ் பண்ணி காட்டிருக்கேன். யாருக்கு? ப்ரொடியூசர் கிட்ட. டைரக்டர் சார் கூட பிறந்தாரு. எப்போ? போன வாரம் சார். ஓ, எதுக்கு? மியூசிக் சான்ஸ் கேட்டேன், டியூன் கூட ஓகே பண்ணிட்டாரு. என்ன? டியூனா? கா 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 பா 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 மா 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 ஸ்பெஷல் விஸ்கி ஒரு ஃபுல் ரெண்டு வாட்டர் பேக்கெட். ஹலோ மிஸ்டர், என்னது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நீங்க கொடுக்கற மரியாதை தானா? என்ன மூழ்கிறீங்க? அர்ஜென்ட்டா ஏதோ வேலை இருந்தா ஹெல்ப் பண்ண. நீங்க அர்ஜென்ட்டா செய்ய வந்த வேலை தானா? ஐயோ, நீங்க தப்பா புரிஞ்சிட்டீங்க. ஓஹோ, நீங்க செய்யறது நான் தப்பா புரிஞ்சிட்டேனா? வெக்கமா வாயாங்க. உங்கள மாதிரி கொஞ்சம் சான்ஸ் கட்டு வந்தவங்கள போய் சரக்கு வாங்க அனுப்பிச்சாங்களே சார். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. 10ஆம் தேதி ப்ரொடியூசர் டைரக்டர் வந்துருவாங்க. நீங்க வந்து போனத நான் உங்ககிட்ட சொல்றேன் சார். நீங்களும் கண்டிப்பா ஆபீஸ் வந்துருங்க. வரேன். பரவாயில்ல சார், வருத்தப்படாதீங்க. பரவாயில்ல, கிளம்புங்க. சாரி, இட்ஸ் ஓகே.
உங்க இடத்துல நான் இருந்தா கூட இப்படிதான் கோவப்பட்டிருப்பேன், பேசியிருப்பேன். பாருங்க, தப்பு பண்ணிட்டேனே. சரி விடு, ஏதோ தெரியாம பேசிட்டேன். பாப்பலாம். கீழ பசங்களுக்கு கொடுத்துரு, மேல ஸ்ரீதர் கொடுத்துரு. சரிண்ணா, நடுவுல நீ எடுத்துக்கோ. மேல இருந்து அடிக்கிட்டு வா. சரிண்ணா, புரிஞ்சது. நான் என்ன சொல்லிட்டு இருக்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? புரிஞ்சது. நான் மேல இருந்து கீழ அடிக்க வைக்க சொன்னீங்க. தெரியுமா? ஸ்ரீதர், ஸ்ரீதர் ஃபீல் பண்றியா? அவளுக்கு என்ன தெரியும்? மிஞ்சி போனா எந்த சாரிக்கு எந்த ஜாக்கெட் போடணும்னு தெரியும். அவ போய் சொல்லலையே. இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டா எப்படி? இங்க ஜெயிக்கல என்ன மக்குன்னு சொல்லுவாங்க, ஜெயிச்சிட்டா லக்கும்பாங்க. ஒரு கதை இருக்கு, கோல்ட் அட் 10 feet, 10 அடி ஆழத்துல தங்கம். பூமியில ஒரு இடத்துல தோண்டினா தங்கம் கிடைக்கும்னு எவனோ ஒருத்தன் சொல்லிட்டான். இவனும் தோண்ட ஆரம்பிச்சான். கல்லு பாறை எல்லாம் தோண்டி கையெல்லாம் கொப்பிடிச்சு போச்சு. ஊர்ல எல்லாரும் கேட்டாங்க, என்னடா பண்றேன்னு. சொன்னான், ஓன்னு சிரிச்சாங்க, கேலி பண்ணாங்க. ஆனா இவன் நம்பிக்கை விடல. 1 அடி 2 அடி ஆச்சு, 2 அடி 4 அடி ஆச்சு. இவனும் தோன்றதை விடல. ஊர்ல இருக்கிறவங்க கிண்டல் பண்றதையும் நிறுத்தல. 1 அடி 8 அடி தோண்டிட்டான். வெறும் மண்ணு தான் வந்துச்சு, தங்கம் எதுவும் வரல. வெறுப்புல கடப்பாரியை தூக்கி போட்டு போயிட்டான். ரொம்ப நாள் கழிச்சு அந்த பக்கமா இன்னொருத்தன் வந்தான். என்னடா இது இவ்வளோ பெரிய குழி தோண்டி இருக்குன்னு கேட்டான். ஊர் ஜனங்க சொன்னாங்க, இவன் மறுபடியும் தோண்ட ஆரம்பிச்சான். 8 அடி 9 அடி ஆச்சு, 9 அடி 10 அடி ஆச்சு. தங்குன்னு அந்த கடப்பாறை அந்த தங்கப்பாறையில் இடிச்சது. அந்த தங்கப்பாறையை அப்படியே தூக்கி தோல் மேல வச்சு ஊரெல்லாம் பார்க்க அப்படியே போய்கிட்டே இருந்தான். 8 அடி தோண்டினவனுக்கு இன்னும் 2 அடி தோன்றணும்னு தோணல பாத்தியா ஸ்ரீதர்? தங்கம் கிடைக்கிற வரைக்கும் தோன்றணும், வெற்றி கிடைக்கிற வரைக்கும் போராடணும். அதான் உண்மை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த கேஸ்ட் கொண்டு கொடுத்து வந்துடுறேன். சரி. இந்த என்ன கேக்குறீங்க? பில்ல வேற கேக்குறாங்க. இப்ப எங்கிட்ட இருக்கு.
Thank you.
ஜவளிக்கிற மாதிரி பரவி போட்டு போயிடுறாங்க. ஏமா நேத்தே வரணும் சொன்னேன். நேத்து கொஞ்சம் வேலை இருந்துச்சு. சரி சரி. இந்த ஹம்மிங் இதுவா? நான் கேசட் மாத்தி போட்டுமா. இந்த ஹம்மிங் ரொம்ப நல்லா இருக்கு. வெளியில ரெண்டு இடத்துல நான் அதை கேட்டிருக்கேன். எந்த படத்துல இது? இது எந்த படத்துலன்னு போட்ட மியூசிக் தியேட்டருக்கு தெரியாதே. என்ன சார் சொல்றீங்க? ஆமாமா, மனசுக்குள்ள ஆயிரம் லட்சியங்களையும் கடவுளையும் சுமந்துகிட்டு எப்படியும் சாதிச்சு காட்டுங்கிற ஒரு லட்சிய வரியோட அடையறானே ஒரு உன்னதமான கலைஞன், அவன் போட்ட டியூன் மாது. புதுசா ட்ரை பண்ற மியூசிக் டைரக்டரோட டியூனா அது? ஆச்சரியமா இருக்கு சார், இது வரைக்கும் ஒரு தடவை கூட முழுசா இந்த பாட்டை கேட்க முடியல. ப்ளீஸ் இஃப் யூ டோன்ட் மைண்ட், என் கேசட்ல இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணி தர முடியுமா? இந்த டியூனை ரெக்கார்ட் பண்ணா மட்டும் போதுமா, அல்லது இந்த டியூனை போட்ட மியூசிக் டைரக்டரை நீ பார்க்கணுமா? இங்க இருக்காரா? நான் பார்க்கலாமா? பார்க்கணுமா? ஓகே, கண்ண மூடு. என்ன சார் சஸ்பென்ஸ் எல்லாம்? சும்மா வா, நாளைக்கு இந்த உலகத்தையே கலக்க போற மியூசிக் டைரக்டர் அவ்வளவு ஈஸியா பாத்துட முடியுமா? கண்ண மூடுமா. ஓகே ரெடி 1 2 3. ஓ காட், ஐ நோ ஹிம் வெரி வெல். எனக்கு சொல்லுங்க. கிளியே என் காதல் தித்தித்தாய், இசையாலே எனது புதிய நாளை நீ இன்று திறந்தாய். கிளியே என் காதல் தித்தித்தாய், இசையாலே எனது புதிய நாளை இருதயம் துடிப்பது ஏழு மாதத்தில் அது தீர் சதை இசைவது என்றும் அந்த நாதத்தில் என் காதல் திட்டித்தான்
satellite main counter irukku anga nda anpilla odane reach aidum let me see come yes sir appa tension agadhinga pa first time flight la poradha tension adukapramo palagi poidu ye friends kitta ella visarichu vandirken appa ye friends kitta kuda ella detailed ah visarichu vandirken pa nera poi left thirumunga anga oru counter varum adhu dhaan immigration counter adukapra security check mudicha odane rendu card kudupanga adha perusa velaya irukadha boarding card okay மறந்து போய் காட்டன டிவி முன்னாடியே சொல்ல கூடாதா இப்ப என்ன சொல்லுது யாரா நானா எல்லாம் உன்னாலதான் நோ என்ன யோ சண்டை போடாதீங்க இங்க வந்து மாம்ப சண்டை இப்போ என் காதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்லுங்க எக்ஸ்கியூஸ் மீ ஃளைட்ல எல்லாம் காட்டன் கிடைக்கும் நோ ப்ராப்ளம் thank you very much நான் சொன்னல ஃளைட்ல காட்டன் கொடுப்பாங்க நீ எப்படி சொன்ன நான் அப்பே சொன்னே நீ யார காரணம் கேட்கல எப்படி போய் சொல்ற பாருங்க ஏண்டி இப்படி Happy journey!
ஹலோ ஹாய் ஹாய் உங்களை எங்கெல்லாம் தேடுறது ஏ என்னாச்சு ஒண்ணும் இல்ல இத குடுத்துட்டு போலான்னு வந்தேன் என்ன இருக்கு இதுல என்ன இருக்குன்னு கேட்காதீங்க என்ன எழுதி இருக்குன்னு பாருங்க என்ன பிரஸ் அமுத்துங்க இதுல என்ன எழுதி இருக்குன்னு பாருங்க ஜான் திருப்புங்க இழுங்க ஓ காட் ஹாப்பி பர்த்டே உங்களுக்கு எப்படி தெரியும் இப்போ நீங்க சொன்னீங்களே கடவுள் அவர்தான் அவர்தான் போய் ஹாப்பி பர்த்டே சொல்லுன்னு சொன்னாரு பிடிச்சிருக்கா என்ன உயிரோட ஒரு வாழ்த்தாட்டு என் பின்னால ஓடி வந்த வாழ்த்துக்கள் சொல்லதே எப்படி பிடிக்காம இருக்கும் ரத்தமோ சதையுமா பெஸ்ட் விஷஸ் சொல்லுதே எப்படி பிடிக்காம இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் ஓகே விஷ் யூ மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே தேங்க்யூ நான் வரேன் சீதா பேசுறேன் நான் தான் எப்படி கண்டுபிடிச்சீங்க ஒரு ஹலோ கூட சொல்லி நீங்க என் கூட பேசணும்னு நினைச்சு பேசும்போது பேசுறத நீங்க தானே என்னால கண்டுபிடிக்க முடியாதா என்ன அதான் எப்படி அப்படிதான் என்ன திடீர்னு போன்ல ஒரே சர்ப்ரைஸா இருக்கு ஒரு முக்கியமான விஷயம் அத எப்படி சொல்றதுன்னு தெரியல அதான் சொல்லுங்க என்ன விஷயம் சொல்றேன் ஆனா நீ கோச்சுக்க கூடாது கோச்சுக்க மாட்டேன் சொல்லுங்க விஜய் தயவுசெய்து தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே தப்பா சொன்னா ரைட்டா எடுத்துக்க முடியாது ரைட்டா சொன்னா தப்பா எடுத்துக்க முடியாது சொல்லுங்க அது வந்து வேணங்க நீங்க போன் வெச்சிடுங்க நான் நேர்ல வந்து சொல்றேன் ஐயோ திடீர்னு போன் பண்ணி என்னமோ சொல்லணும் சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எனக்கு தூக்கமே வராது பரவாயில்ல சொல்லுங்க ஏதா இருந்தாலும் சொல்லுங்க நோ ப்ராப்ளம் நான் தப்பா நினைச்சுக்க மாட்டேன் நான் சொல்றேன் கேட்டுக்குங்க கேட்டுச்சா கேட்டுச்சாவா ஒண்ணுமே கேட்கலையே விளையாடாதீங்க நான் சொல்லிட்டேன் பாத்தீங்களா அதான் நேர்ல சொல்றேன்னு சொன்னேன் எனக்காக இன்னொரு தடவை சொல்ல மாட்டீங்களா சரி கேட்டுக்குங்க கேட்டுச்சா ஐயோ காட் பிரமிஸா கேக்கலீங்க ப்ளீஸ் ஓகே நீங்க போனை கட் பண்ணுங்க இதுக்கு மேல என்னால சத்தமா சொல்ல முடியாது ப்ளீஸ் 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 ஒரே ஒரு தடவை சொல்லுங்க ஓகே இது தேர்ட் அண்ட் ஃபைனல் சான்ஸ் ஒழுங்கா ரிசீவர் காதுல வச்சு கேளுங்க இனிமே சொல்ல மாட்டேன் கேட்டுச்சா கேட்டுச்சே கேட்டுச்சா என்ன கேட்டுச்சு நீங்க என்ன சொன்னீங்களோ அதான் கேட்டுச்சு அதான் நான் என்ன சொன்னேன் உங்களை மாதிரி எல்லாம் மூணு சான்ஸ் கொடுக்க மாட்டேன் ஒன்லி ஒன் சான்ஸ் நீங்க ரிசீவர ஒழுங்கா வச்சு கேளுங்க ஓகே கேட்டுச்சோ ஐயோ ஒண்ணுமே கேக்கலங்க நான் என்ன சொன்னேன் எனக்காக சொல்ல மாட்டீங்களா சொல்ல மாட்டேன் ஏ பிடிக்கல பிடிக்கலையா சில விஷயங்கள் கேட்கறதுக்கு தான் பிடிக்கும் சொல்றதுக்கு பிடிக்காது உங்களுக்காக சொல்றேன் I love you. சொல்லு ஆர் ஏ
என்ன பாது எல்லாரும் மொட்டை மாடியில இருக்கீங்க இவ்வளவு நேரம் கேளதாண்டா இருந்தோம் திடீர்னு கரண்ட் கட் ஆச்சு பிரைவேட் சொன்னேன் இல்லையா குளுக்குமா இருந்துச்சு வேலை வந்துட்டோம் ஆச்சரியமா இருக்கு ஸ்ரீதர் வீட்டுல இருக்கான் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வர வேண்டிய நல்ல வேலை இவ பர்த்டேக்கு என்ன பண்ணனும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நாளைக்கு குமரன் சில்க்கு போய் ஒரு நல்ல சுடிதார் வாங்கிட்டு வரணும் நாளைக்கு வரைக்கும் என் டைம் வேஸ்ட் பண்ணோம் இப்பவே போலாம் ஆனா ஒரு கண்டிஷன் நல்ல சில்க்ஸ் தான் போறோம் ஏ அங்க தானே உங்களுக்கு பிடிச்ச பர்த்டே கலெக்ஷன் இருக்கு அன்னைக்கு நீங்க கடையில வந்து வேலை பார்த்துட்டு திரும்பி வந்துட்டீங்க எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது வேலை பார்த்து வேண்டானே எனக்கு பிடிச்சதுன்னு அர்த்தமா உனக்கு சுடிதார் தான் இல்ல உங்களுக்கு சாரி தான் இல்ல உன்னோட பர்த்டே உனக்கு சுடிதார் இல்ல உங்களுக்கு சாரி தான் இல்ல உனக்கு சுடிதார் இல்ல சாரி தான் உனக்கு சுடி இல்ல எனக்கு என்ன அப்பா ரொம்ப நாளா கண்ணாடிய மாத்தணும்னு சொல்லிட்டு தான் இருக்கீங்க இதுல 1350 ரூபாய் இருக்கு உடனே அதை செய்யுங்க நான் ஏதோ டைம் பாஸ் பண்றதுக்காக படிச்சிட்டு இருக்கேன் அதுக்கு வந்து இவ்வளவு செலவு பண்ணி ரிப்பேர் பண்ண தேவையில்லை முதல்ல இதை வச்சுக்கிட்டு உன் ஷூவை மாத்து பாரு என்ன கலர்னே தெரிய மாட்டேங்கிறது கன்றாவி என்ன கலர்னா அது வாங்கும் போது என்ன கலர்னு எனக்கு தெரியும் அது போதும் இல்ல அது இப்போ இப்போ எப்படி இருக்கு இப்போ நீ ஒரு வேலை செய் அத்தியாவசியமா இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்கிறவங்களுக்கு இது கொடுத்து அது இருக்கட்டும் ஸ்ரீதர் நீ என்ன ஒன்னும் பேசாம இருக்க உனக்கு ஏதாவது தேவையா நீங்க என்ன டிசைட் பண்ணீங்க ஓகே சொல்லு உனக்கு என்ன வேணும் டீ பாட்டா If you don't mind, walk my way. Your profession is very useful. There are small, small sounds and effects very clear. I'm going to come here. Walk my way, when do you come here? That Badri Prince is Roman. I'm going to come here. Hey, you're the Badri. You're the first one. Hey, you're the shoe. I'm going to talk to you. If we come here, we're going to go to the seat. Hey, you're going to come here. ஸ்ரீதர் வெரி குட் வாணவில் பாரு கமா அப்பா வாணவில் பா அண்ணா பாருங்க ஹாய் வாணவில் இது ஏன் ஹேண்ட்ரைட்டிங் இல்லையே நீ பாணவில் பார்க்கல பார்த்துட்டே எப்படி இருங்க இருங்க என்கிட்ட சேஞ்ச் இருக்கு இந்தாங்க ஏறி நில்லுங்க ஐயோ முதல்ல நீங்க ஏறி நில்லுங்க என் வெயிட் எனக்கு தெரியுங்க 73.5 கிலோ உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு 6 கிலோ கூடி இருப்பேன் ஏறி நில்லுங்கன்னு தானே சொன்னேன் வெயிட் பார்க்கணும்னு சொன்னேனா காயின் கொடுங்க ஓப்ஸ் சாரி சரி நீங்களே படிங்க நீங்கள் நினைத்த காரியம் விரைவில் நடக்கும் நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலி இதை தெரிஞ்சுக்க 1 ரூபா போட்டு பார்க்கணுமா எனக்கு ஏற்கனவே தெரியும் எப்படி இதுக்கு முன்னாடி இங்க வந்து 1 ரூபா போட்டு பாத்தீங்களா ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க எல்லாருக்கும் வீடும் ஒரு சந்தோஷமான விஷயம்னா எனக்கு வீடு மட்டும்தாங்க சந்தோஷம் என்ன எங்க வீட்டுல உள்ளங்கையில வச்சு தாங்குவாங்க இது வரைக்கும் நான் 10 காசு கூட வீட்டுக்காக சம்பாதிச்சு கொடுத்ததில்லை
ஆனா எங்க அப்பா பாக்குறவங்க கிட்ட எல்லாம் என்ன பத்தி என்ன சொல்றாரு தெரியுமா? என் பையன் பெரிய உழைப்பாளி, ரொம்ப நல்லவன், எப்படியாவது வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவான்னு சொல்றாரு. இப்படி ஒரு அப்பா நீங்க பாத்துருக்கீங்களா? எங்க அண்ணன் உனக்கும் சேர்த்து நான் சம்பாதிக்கிறேன், நீ போய் மியூசிக் வேலையை பாருன்னு சொல்லிட்டு ஓவர் டைமா பாக்குறாரு. இஸ் கிரேட். ஐயோ, எங்க அண்ணிய பத்தி சொல்லலையே, அம்மா இல்லாத பிள்ளையாச்சேன்னு என்னை பார்த்து பார்த்து கவனிச்சுப்பாங்க. என் தங்கச்சி முன்னாடி கடவுள் வந்து உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டா டக்குனு என் அண்ணன் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு சொல்லுவா. ஷி சோ ஸ்வீட். நம்மளை சுற்றி நாலு பேர் நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்ச போதுங்க, அவனை விட அதிர்ஷ்டாலி வேற யாருமே இல்லை. அந்த விஷயத்தில் நான் ரொம்ப அதிர்ஷ்டாலிங்க. ஹலோ, என்னாச்சு? சரி, காடை காட்டுறேன்னு சொன்னீங்களே, காட்டவே இல்லை.
என்னடா இவ்வளவு நாள் ஆச்சு ஒரு போன் பண்ணியா? சாரி 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 சாரிப்பா. ஏய் என்ன சாரி? இத பாருப்பா, இனிமே நான் அம்மாவும் உன் கல்யாண பேச்சு எடுக்க மாட்டோம். போதுமா, தயவு செஞ்சு அடிக்கடி போன் ஆல் பண்றா. ஐயோ, நான் கல்யாண விஷயம் பேச தான் போன் பண்ணேன். நீங்க வேற என்னடா சொல்ற? அப்பா, ஒரு குட் நியூஸ், உங்களுக்கு ஒரு சூப்பரான மருமகளை செலக்ட் பண்ணிருக்கேன். அடப்பாவி, இருந்து இவ்வளவு நாள் கழிச்சு ஒரு வெள்ளக்கறியை செலக்ட் பண்ணிருக்க? உங்க அம்மாவுக்கு இங்கிலீஷ் பேச வரதாடா? நோ டாட், டிபிக்கல் ஒரு தமிழ்நாட்டு பொண்ணு. அவங்க அப்பா அம்மா சிஸ்டர் எல்லாம் ரொம்ப ஜாலியான ஃபேமிலி. ஓஹோ, எங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணாம பெரிய மனுஷன் நீங்களே டிசைட் பண்ணி ஓகே பண்ணிக்கலாம்? இல்ல இல்லப்பா, அவங்களுக்கு என்ன தெரியாது, எனக்கு தான் அவங்களுக்கு தெரியும். சென்னை ஏர்போர்ட்ல தான் பார்த்தேன். சென்னைக்கு வந்த உடனே பேசி முடிச்சிடலாம். ஆமா, எப்போ வர? கமிங் வெரி ஷார்ட்லிப்பா. பாய், டேக் கேர். கல்கியோட பொன்னியின் செல்வன் தேர்ட் பார்ட் இருக்கா? ரெண்டு புக்கு இருந்துச்சம்மா. நேற்று வந்து ஒரு ஆள் ஒரு புக்கை வாங்கிட்டு போயிட்டாரு. இன்னொன்று இருந்துச்சு, எங்கேயோ தூக்கி போட்டேன். அது எனக்கே தெரியல, வேணா தேடி பாருங்க. ஏய், கிடைச்சிருச்சு. வாவ், கட்டு. விளையாடுறியா? சாரி சாரி, சும்மா சொன்னேன். வைரமுத்து சார், யாரோ ஆர்கேராமுக்கு பிரசன்ட் பண்ணது, இங்க எப்படி வந்துச்சு? நீ வேற, யாரோ ஆர்கேராம் இல்லடி, ஒன் ஆஃப் தி லீடிங் ப்ரொடியூசர் இன் தமிழ் சினிமா. அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ண டைரக்டர்ஸ், ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் இன்னைக்கு டாப் ரேஞ்சில இருக்காங்க. அப்போ இவர் மனசு வச்சா நம்ம ஸ்ரீதருக்கு சான்ஸ் கிடைக்குமா? மனசு எல்லாம் வைக்க வேண்டாம், ஒரு சின்ன பார்வை பார்த்தா போதும். அடுத்த செகண்ட் மியூசிக் டைரக்டர் தான். இந்த படம் முடி நான் சொல்றேன். ஓகே, தேங்க் யூ. என்ன விஷயமா? இதா டொனேஷனா? இல்ல சார், ஜஸ்ட் இத உங்ககிட்ட கொடுத்துட்டு போலாம்னு வந்தோம். வைரமுத் சார் புக் ஃபர்ஸ்ட் பேஜ் பாருங்க. இந்த புக் உங்களுக்கு எப்படிமா கிடைச்சது? லஸ்ல இருக்கிற பழைய புக் கடையில நாங்க வேற புக் தேடுறப்போ இத பார்த்தோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி சார் கையெழுத்து போட்டு உங்களுக்கு கொடுத்த புக்குன்னு தெரிஞ்ச உடனே வாங்கிட்டு வந்துட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் மா. எனக்கு முத முதல்ல தயாரிப்பாளர் ஆர் கே ராம்னு கையெழுத்து போட்டு கொடுத்தது வைரமுத்து சார் தான். இந்த புக்கை நான் ரொம்ப பத்திரமா வச்சிருந்தேன், எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியலமா. நல்ல வேளை அவர் கண்ணில் பட்டிருந்ததுன்னா அவருக்கும் மனசு கஷ்டம், எனக்கும் அசிங்கமா போயிருக்கும். Thank you very much. என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேண்டாம் சார், ஒரு சின்ன ஹெல்ப். இந்த மூணு கேசட் சரி வா. Are you all right? ஜல்தோஷம் சரிங்களா? எப்படி இருக்கு? நேத்து சரி ஆயிடுச்சு. அப்படியே டல்லா இருக்கீங்க, தலைவலியா? எனக்கு ஒண்ணு இல்ல விஜி. ஓ தேங்க் காட். நாளைக்கு காலையில ரெடியா இருங்க, 7 மணிக்கு ஷார்ப், 7:00 நான் வந்து கூட்டிட்டு போறேன். ஓகே. எங்க? ஆர்கே ராம், ஃபிலிம் ப்ரொடியூசர். ஏய், விளையாடுறியா? நான் விளையாடல, கடவுள் விளையாடுறாரு. நான் ஒரு சின்ன உதவி ஆர்கே ராம்க்கு செஞ்சேன். Thank you, Nara. உங்களை பத்தி சொன்னேன், கூட்டிட்டு வந்துட்டாரு. ஏய், என்ன சொல்ற? நாளைக்கா? Yes. கிட்டத்தட்ட 30-40 தடவை ட்ரை பண்ணிருப்பேன், ஒரு தடவை கூட மீட் பண்ண முடியல. டக்குன்னு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்ட. வாங்கறது பெருசு இல்ல, நாளைக்கு வந்து டியூன் போட்டு பாடி அசத்தணும். நீ வேணா பாரு, இப்படி ஒரு ஆளை அறிமுகப்படுத்துறதுக்கு அந்த புரொடியூசரே உனக்கு தேங்க்ஸ் சொல்ற அளவுக்கு நான் மாலை அசத்த போறேன். எதுக்கு இதெல்லாம் கையில வச்சுக்கோங்க. விக்ஸ், அமிர்தாஜன், பனங்கல் கண்டு. என்னமா அது? சித்த ஆயுர்வேத யுனானினு ஒரு மருந்து கடைவே கொண்டு வந்த ஆர்கே ராம் சார் கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைச்ச உடனே எனக்கு இவர் ஜல்தோஷம் தான் ஞாபகம் வந்தது. எப்படியாவது சரியாகணும்னு தோணுனதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகே, டேக் கேர். நாளைக்கு 7:00 மறந்துடாதீங்க. உடைய வச்சுட்டு போறியாமா? அதுவும் அவருக்கு தான். ஒரு பொண்ணு ஒருத்தனை நேசிக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை, ஆனா அவனை மட்டும் நேசிக்காம அவன் செய்யற தொழிலையே நேசிக்கிற பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பா. அப்படி ஒரு பொண்ணு உனக்கு கிடைச்சிருக்கா? இதான் சூப்பர் ரெக்கார்டிங் தியேட்டர் இது, வித் லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ். பூமி அதிர்ந்தாலும் உள்ள சத்தம் கேட்காது. ஐ ஜஸ்ட் லவ் திஸ் பிளேஸ். சினிமால யாரெல்லாம் நீ பெரியான்னு நினைக்கிறியோ அவங்க எல்லாம் இந்த படியேறி இருக்காங்க. சரஸ்வதி பூமி இது. பிளாட் பண்டில் சுப சொல்ற பிரபு சார், ஷார்ப் 10:00 ஆரம்பிக்கணும். ஓகே. மார்னிங் சார். வணக்கம் சார். சார் வராங்களா? வந்துருவாரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். ஆமா, நீங்க? ஆர் கே ராம் சார் பாக்க. சாரையா? இல்ல, அவர் தான் வர சொன்னாரு. ஓ, சாரே வர சொல்லிட்டாரா? இதோ சாரே வந்துட்டாரே. ஒன் மினிட்.
வந்தாரா? இன்னும் வரல சார். போன் பண்ணியா? பண்ணே சார், சாமி கும்பிட்டுருக்காராம். ஏன் பத்து மணி கூட ஆரம்பிக்கலான்னு பார்த்தா? ஆரம்பிச்சிடலாம் சார். அடப்பாயா, எல்லாம் நேரம். வணக்கம் சார். அடடே, என்னம்மா இங்க நின்று இருக்க? சார், நீங்க தானே 17th மார்னிங் 7 o'clock வர சொன்னீங்க. ஓ சாரி, இங்க வர சொல்லிட்டேனா? ஆமா, யாருக்கோ ஹெல்ப் கேட்டிருந்தல்ல? ஆமா, இவருக்கு தான். வணக்கம் சார். சார், என் பேர் மியூசிக் டைரக்டர். எக்ஸ்கியூஸ் மீ, மியூசிக் டைரக்டர் வந்தாரு. வணக்கம் சார். லேட் ஆச்சு. வணக்கம் சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், புட்டி வச்சு. சரிங்க சார், ஆரம்பிச்சிடலாம்ல? சரி சார். சத்தியம் ரெடியா இருக்கு, சாப்பிடுறீங்களா? சாப்பிடலாமே. எனக்கு ஆசை வந்ததுக்கு இவர் கூட ஒரு காரணம் சொல்லிக்கலாம். ஜீனியஸ். உட்காருங்க. சார், கொஞ்சம் வேலை இருக்கு, பார்த்து வந்து நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். முதல் படமா? ஆமா சார். நல்ல பண்ணோம். சரி, என்ன சிச்சுவேஷன்? சிச்சுவேஷன் என்னன்னா, சாமி ஹீரோவும் ஹீரோயினும் பொங்கல் இருக்கா? பொங்கல் சார். கொண்டா. ஹீரோவும் ஹீரோயினும் முதல்ல ஃப்ரெண்ட்ஸா பழகிட்டு இருக்காங்க சார். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம ஹீரோ சைடுல மட்டும் ஒரு வெறித்தனமான லவ்வா ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். லவ்வா ஸ்டார்ட் ஆகும்போது சார், லவ்வா ஸ்டார்ட் ஆகும்போது ஹலோ, யாரப்பா? பானுவா? எந்த பானு? ஒண்ணுமே சொல்லாம போயிரா சார். ஆனா ஹீரோ தன் காதல ஹீரோயின் கிட்ட மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டே இருக்கான் சார். ஆனா ஹீரோயின் சைடுல மௌனம், திருப்பி மௌனங்கிற ஃபீலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எமோஷனான ஹீரோ ஹீரோயினை கூப்பிட்டு பேசுற மாதிரி, கெஞ்சுற மாதிரி, உருகுற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி எமோஷனா பாடுறான் சார். சூப்பர். தேங்க்யூ சார். தக்காளி சட்னி ரொம்ப நல்லா இருக்குடா. சரவணா பண்ணானே? ஆமா சார். அதான பார்த்தேன், தெரியும். சார், இது வெறும் டுயட் மட்டும் இல்ல சார், இது ஒரு காதல் கதறல், காதலிச்சனோட வழி, அழுகை, ஓலம், சன்செட்ல மனச்சோன்னு பேசு சார். அட்டிவயத்துல இருந்து பாடுற சார். காதலிக்கிற ஒவ்வொருத்தர் மனசுலயும் இந்த பாட்டு ஒரு பெரிய வழி ஏற்படுத்தணும் சார். ஏதாவது புதுசா பண்ணுங்க சார். சாரி டு சே திஸ் சார், சில சார் இல்ல சம் பெக்குலரா ஏதாவது டிஃபரெண்டா ட்ரை பண்ணலாம் சார். சூப்பர் சீன். இந்த மாதிரி ஏதாவது லவ் சிச்சுவேஷன் சொன்னா நம்மால செத்துருவாரு. எழுதி வச்சுக்க, இந்த வருஷம் சூப்பர் சாங் தான். ஐம் வெரி கான்ஃபிடென்ட். நீ ரொம்ப லக்கி ஃபெல் ஐயா. நாலு டியூன் நல்ல டியூனா மாட்டிக்கிச்சு. ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோ, சூப்பர் ஹிட் ஆகிடும். இல்லை சார். என்ன இல்லை சார்? இல்லை சார், இதோட கொஞ்சம் பெட்டர் ட்ரை பண்ணலாமே சார். இன்னொன்னு ஐயா பெட்டரா பண்ண முடியும்? இல்லை சார், காதலோட வேதனை சார், அதை மியூசிக்கல் லாங்குவேஜில் புதுசாக ஏதோ ட்ரை பண்ணலாமே சார். என்ன ஐயா புதுசா? சும்மா வளராதியா? இல்லை சார், தப்பு நினச்சிக்காதீங்க சார், ப்ளீஸ் சார். என் மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கிற அந்த ஃபீலிங் டோன் இதில் கிடைக்கல சார். வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம் சார். ஐயோ, நீ மனசுக்குள்ள நடக்கிறது கொடுக்கறது அல்ல சினிமா. மக்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை கொடுக்கறதுக்கு நாம இருக்கே. எனக்கு தெரியும் மக்களுக்கு என்ன பிடிக்கும்னு. நாலு டியூன் போட்டு வச்சிருக்கு, அதுல ஒன்னு சீக்கிரம் செலக்ட் பண்ணிருக்க. சீக்கிரம் கொடையா? யோ, எங்கயா பாத்துருக்க? அரபு கட்டவன். சார், நீங்க சொன்ன சிச்சுவேஷன் ஒரு கவிதை மாதிரி இருந்துச்சு சார். என்னையா பண்றது, அதை மியூசிக் லாங்குவேஜ்ல கரெக்டா கன்வே பண்ண முடியும் சார். கண்டிப்பா முடியும் சார். இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு கூச்சமான வாலிபன் டக்குன்னு காதல வெளில சொல்றது கஷ்டம் சார். இந்த மரண அவஸ்தைய பிரமாதமா மியூசிக்ல சொல்லலாம் சார். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், என்னை புரிஞ்சுக்கன்னு எதுமா சொல்றதுக்கு கர்நாடக சங்கீதம் தான் சார் பெஸ்ட். கர்நாடக சங்கீதத்தை ஆரம்பிச்சு சொல்லிட்டோமே எங்கிற படப்பிடிப்பு அப்படியே வெஸ்டர்ன் சொல்றோம். அதாவது கர்நாடக சங்கீதத்தை ஆரம்பிச்சு வெஸ்டர்னுக்கு மாறணும். அண்ட் சொல்லிட்டோம், மறுக்க கூடாதுங்கிற பயம். நீ எவ்வளவு உயரத்துல இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஆனாலும் காதல கேக்குறங்கிற விஷயத்த, அந்த ஏக்கத்தை கசல்ல சொல்லும் சார். ஐயோ, நீ இல்லைன்னா நல்லங்கிற விஷயத்த அந்த கதல்ல அப்படியே ஹிந்துஸ்தானில் சொல்லும் சார். இந்த ஃபியூஷன் வந்ததுன்னா நீங்கள் நினைக்கிற அந்த ஃபீலிங் கண்டிப்பாக அந்த சாங்கில் வரும் சார். ஐயோ, நீ சொல்கிறது ஏதோ கொஞ்சம் நான் நினச்ச ஃபீலிங் வர மாதிரி தெரியுதியா? வரும் சார். பட் இப்படிலாம் சேஞ்ச் பண்ணி போகலாமையா? கண்டிப்பாக வரும் சார். நான் ட்ரை பண்ணியிருக்கேன் சார். ஆமாம், நீங்கள் யார்? என் பேர் ஸ்ரீதர் சார். இங்கே மியூசிக் டைரக்டர் சார்ஜ் தேடிட்டு இருக்கேன். ஆர்கேஆர் சார் தான் வர சொன்னார். சரி சரி, போங்க போங்க போங்க.
சரி சார். எந்த டியூன் செலக்ட் பண்ணிருக்க? சார், எனக்கு ஒரு புது ஐடியா கிடைச்சிருக்கு. என்ன ஐடியா? சார், கர்நாடக சங்கீதத்தை காதல சொல்றதுக்கு எடுத்துக்கிட்டு சொல்லிட்டேமேங்கிற படபடப்ப வெஸ்டர்ன்ல போட்டு சொல்லிட்டோம். அவன் மறுக்க கூடாதுங்கிற ஏக்க உணர்வை வெய்யா. ஒரு நிமிஷம் ப்ளீஸ் தப்பு நடந்து போச்சு. அந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியாது. ஏதோ சான்ஸ் கேட்க வந்தானா? நீங்க கோச்சிட்டீங்களா? அதுக்கு என்ன டைரக்டருக்கு அந்த பையனுக்கு நல்ல சிங்க ஆச்சு. அவனை வச்சு பண்ணிடுங்க, அடுத்த பிக்சர் பண்ணலாமே. சாரி சார், இந்த படமும் நீங்க தான் சார் பண்ணணும். நான் எவ்வளவு பிஸியா இருக்கு உங்களுக்கு தெரியல. இந்த வருஷம் எனக்கு ஒரு நாள் கூட டைட் கிடையாது. ஆனா நீங்க ரெண்டு மூணு வாட்டி என் ஆபீஸுக்கு வந்து கேட்டதாலே நீங்க நல்ல ப்ரொடியூசர், உங்களுக்கு பண்ணலாம்னு நினைச்சேன். பரவாயில்ல, அந்த பையன் புத்திசாலி, அவனை வச்சு பண்ணிடுங்க. சார் வந்து என்ன தெரியும் தெரியுமா? இது பாத்ரூம் அல்ல, பெரிய சங்கீத சக்கரவர்த்தி போடுற. நான் உன்னை தொட உன்னை
மூட மறுத்து விட்டால் விழிகள் தூங்காது, இடி தாங்கும் இதயம் கூட மௌனம் தாங்காது. விழியிற்பு விசையினிலே வாய்ப்பு கிடைச்சிடுச்சு, எப்படியாவது ஜெயிச்சு காட்டணும். அங்கிற டென்ஷன் ஆகாதே, உன் வேலையை நீ ஒழுங்கா பார். சரிப்பா. வெற்றி தானா வரும், நீ நிச்சயம் ஜெயிப்பேன். நீ என் மனசுக்கு தோணுது. கடவுள் இருக்கான், நல்ல பண்ணு. ஆல் தி பெஸ்ட். அண்ணே, இன்னைக்கு முழு நாள் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாம உனக்காக நான் ப்ரே பண்ண போறேனே, அசத்திருனே. நான் போயிட்டு வரேன். என்ன? ஒரு இதுக்கே வாய புலக்கறையே, 300 ஃப்ளூட் வேற. அம்மாய் வலிக்காத, அது அவன் ஃப்ளூட், அவன் வாய் வலிச்சா உனக்குனே அவஞ்சி. நாலு பாட்டுல ரெண்டு பாட்டு கிளிக்கான போதும். நாலு கிளிக்காகும்டா. அதுக்கு அப்புறம் என்ன, 10 கம்பெனி நம்ம கடவாசல வந்து நிக்கும், அதுல 5 கிளிக்கான போதும். 10 கிளிக்காகும்டா. ஓகே. அதுக்கு அப்புறம் இது ஆடியோ கடை கிடையாது, ஆடியோ கம்பெனி. நான் சாதாரண முதலாளி கிடையாது, எம்டி. அப்புறம் நானு யூனா இருக்கறியா? நீங்க தான் எம்டி எடுத்துக்கிட்டீங்களே, ஜிமாவது கொடுங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? வாசல இருந்து உள்ள கக்கூஸ் வரைக்கும் ஐயா ஸ்பிளிட் ஏசி போட போறாரு. அப்ப வெளியே வெளியில இலைய போட்டு நாலு பேருக்கு சாப்பாடு போடுவாரு. ஃப்ரீயா இருந்தா நீ வந்து சாப்பிடு. இவங்க கடையில் வேணா அரிசி வாங்கிக்கலாமா? சும்மா இருங்கப்பா, வித்து நிலத்தை சுத்தி பாத்துட்டா உடனே வீடு கட்டினதா அர்த்தமா? முதல்ல வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அதுக்கப்புறம் கட்டணும். பெரிய கோடி சொல்லா பேசிக்கிறீங்க? ஆமா, போன மாசம் அவனு 150 ரூபா திருப்பி கொடுக்க. இதுல வேற கக்குஸ்ல ஸ்ப்ளிட் ஏசி போட போறாங்களா? முத்துப்பாண்டி, 150 ரூபாயில அத்தா பெரிய ஆளை கப்பு நாமிக்கிட்டியாப்பா. நீ கூட தான் 30 ரூபா. போங்க, டே போங்க. எங்க போனாலும் சரி, நம்ம கடை அரிசிதான், பொங்கி போட்டு சாப்பிட்டவனும். அந்த லாஸ்ட் பார்ல வர வயலன் சொல்ல மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். ஓகே சார். வயலன் செக்ஷன் க்வெஸ்சன் ரெடி. 1 2 1. சார், ஒரு சின்ன கரெக்ஷன். சென்டர்ல யாரோ பி நேச்சுரல்ல வாசிக்கிறாங்க, பி ஃபிளாட்ல வாசிக்கணும். மத்தபடி எல்லாம் ஓகே. ஓகே ஓகே சார், ஐம் சாரி. நோ 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 நோ, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா கண்டுபிடிச்சீங்க. நைல் கரெக்ட். ரெடி ரெடி. ஏய், எங்க என்ன பற்றும் போட்டுருக்கடா, அசத்துறானே. ரெக்கார்டிங் முடிஞ்சோன்னா ஒரு பெரிய பூசணிக்காய் வாங்கி தியேட்டர் வாசல்லையே அவனுக்கு சுத்தி உடைக்கணும்டா. அண்ணா, ஸ்ரீதர் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கான், ஆனா பக்கத்துல ஒரு தாத்தா உட்கார்ந்துகிட்டா அப்பப்போ ஒயிட் பட்டனை மேலே கீழே ஆட்டி கெடுக்கிறானா? ஒரே ஒரு தடவை கோரஸ் செக் பண்ணிக்கிட்டு. ஹலோ சார், நீங்க
ரெடி கோரஸ் ரெடி கோரஸ் செக்ஷன் ஒரு வாட்டி நான் ஹம் பண்ணி காட்டுறேன் அண்ட் தென் வி கோ ஃபார் எ டேக் ரெக்கார்டிங் பண்ணும்போது என்ன போய் கூப்பிடுறீங்க அண்ணே சாங் ரெக்கார்டிங் முடிஞ்சோடனே முதல்ல உங்களுக்கு போட்டு காட்டுறேன் நீங்க ஃபர்ஸ்ட் உங்க ஒபினியன் சொல்லுங்க நான் கொஞ்சம் இருப்பா அவர் சொல்றது கொஞ்சம் கேட் இது பாரு புரோデューசர் சாங் ரெக்கார்டிங் தான் களை வந்துட்டார் ஆனா வர வழியில அவருடைய கார் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு ஆக்சிடென்ட் அவர் கூட இல்லப்பா ஆனா அத போய் அவசர உடம்ப நினைச்சிட்டு சென்டிமெண்டா ரெக்கார்டிங்கை கேன்சல் பண்ண சொல்லிட்டார்ப்பா சிவாக்கு அரை நாள் லீவா ஒரு நிமிஷம் இருங்க நான் தான் கனவில்ல என்ன சிவா கம்பெனியில சேர்ந்து 4.5 வருஷம் ஆகுது அரை மணி நேரம் கூட பர்மிஷன் போட்டதில்ல அரை நாள் லீவு கேக்குறீங்களே எனி ப்ராப்ளம் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை சார் என் தம்பி மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லல ஆமா அவனுக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சு சார் வெரி குட் என்ன சொல்லவே இல்லை இல்லை சார் இன்னைக்கு தான் அவனுக்கு முத முதல்ல சாங் ரெக்கார்டிங் காலையில் வீட்டிலேருந்து வரும்போதே நல்லபடியாக பண்ணுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சார் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் டென்ஷன் ஆஃபீஸில் வேலை எதுவும் ஓட மாட்டேங்க அவன் எப்படி பண்ணுறான் அது எல்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு ஸோ இன்னைக்கு மட்டும் ஒரு ஹாஃப் டே லீவ் கொடுத்தீங்கன்னா ஹாஃப் டே என்ன 4 நாள் லீவ் எடுத்துக்கங்க 4 சாங் ரெக்கார்டிங்கும் தம்பி கூட இருந்து மாரல் சப்போர்ட் கொடுங்க பிரதரை என்கரேஜ் பண்ணுறத தவிர நமக்கு வேற என்ன வேலை இன்னைக்கு மட்டும் ஒரு ஹாஃப் டே நாளிலேருந்து ஆஸ் யூஷுவல் கிராண்டட் என்ஜாய் தம்பி மியூசிக் டைரக்டர் ஆயிட்டான் இனிமே ஆபீஸ் பக்கம் வரவே மாட்டீங்க ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அவன் ட்ராக் வேற என் ட்ராக் வேற அவன் நல்லா இருக்கணும் அவன் நல்லா இருந்தா அதுவே போதும் சார் ஐ பி வெரி ஹாப்பி ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ சார் கேரி ஆன் ஹலோ ஹலோ பிரசாத் ஸ்டுடியோங்களா ஆமா சார் அங்க ஸ்ரீதர்னு புது மியூசிக் டைரக்டர் ஒரு ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிருச்சிங்களா அத காலையில ஊத்தி மூடிட்டாங்க சார் சார் என்ன சொல்றீங்க அந்த புரோデューசருக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு காலையில கேன்சல் என்னாச்சுன்னா ரெக்கார்டிங் கேன்சல் ஆயிடுச்சா
ஜெயிச்சிட்டான் நினைச்சப்பா. சார் கீதம் இப்போ ஸ்ரீசர் எங்கடா இருக்கா? பயமா இருக்கு. அவன் வந்தா யாரும் எதுவும் பேசக்கூடாது பிளீஸ், எதுவும் கேட்க கூடாது. இல்ல Stop.
பார்ப்பவர்கள் மனதையே கவ்வும். அடுக்க வேண்டிய முகவரி பேஜர் கிடையாது, செல் கிடையாது,
போர் நம்பர் 0000 கேரா பிளாட்ஃபார்ம். ஆஹா ரமேஷ் பின்றியடா, இந்த ரேஞ்சில போனேன்னு வச்சுக்கோ, இந்த கேட் என்ன பில் கேட்டே சமாளிக்கலாம். சார் நான் உடுப்பு மார்க் ஜட்டியில் விக்கிறேன், ஒன்னு வாங்கிக்கிறீங்களா? சாரி ஐ எம் ஏ 2000 மே, ஜட்டியெல்லாம் போடுறது கிடையாது. அப்ப நீங்க என்னதான் போடுறீங்க? இது ஐ எம் ஏ மில்லியன் மே. அடோ பாவி, வெளிய பார்த்தா சிட்டி எஃபெக்ட்ல இருக்கறா, உள்ள பார்த்தா ஒரே வயலும் வாழ்வும் வில்லேஜ் எஃபெக்ட்ல இருக்கறாங்களே. வேணாண்டா இந்த வேலை. என்ன தூசி பட்டுச்சா? தக்கு சுருங்க ஏசி நீங்க, இப்ப கண்ணில் தூசி பட்டதான் மிச்சம். அப்பு நொய்ய புடைச்சிட்டாங்க போல இருக்க, இப்படி ஒரு செருப்படி என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லப்பா. ஏண்டா நீங்க பாத்திருக்கீங்க, இதோ பக்கத்து கடையில வாங்கியிருக்கான் பாரு. நீங்க என்னடா சாங் ரெக்கார்டிங் பண்றது? இப்ப நான் பண்றேன் பாரு, முத்து பாண்டி பண்றான். போன மச்சான் திரும்பி வந்தா பூமணத்தோட அரமழ கோமணத்தோட கோமணத்தோட போற போக்குல கோமணம் கூட எல்லாம் வர போறாரு. இப்படி எல்லாம் பேசாத, எனக்கு பரவாயில்ல, ஏமாத்துக்கிறது எனக்கு மூணு வேளை சாப்பாடு மாதிரி பழகி போச்சு. ஆனா ஸ்ரீதர் கடப்பக்கம் வர்றப்போ தயவு செஞ்சு அவன் காதல படுற மாதிரி இப்படி கிண்டல் பண்ணாத, அவனால தாங்கிக்க முடியாதுப்பா. சென்டிமெண்ட்ல அண்ணாத்தா என்ன ஸ்ரீதர் வந்துட்டான் பேசுறாருப்பா. சொன்னா கேளுப்பா, முதல்ல முதல்ல காசை அப்புறம் கிளம்பு. வாங்க சேத்துல காலை வச்சினா காலு மட்டும் இல்ல உன் உடம்பே நாரிடும். நீங்க நடிச்சது கூட பரவாயில்ல, விட்டுருங்க. எல்லாரும் பாக்குறாங்கண்ணே, நான் சொல்றது கேளுங்க. Thank you.
என்னப்பா ரொம்ப குண்டாயிட்டேன், உன் வைஃப் நல்லா சமைக்கிறாளா? இல்லை ஒண்ணு இல்லப்பா, இவன் வைஃப் இவனை விட குண்டா இருப்பாங்கப்பா. அப்படியா? அப்ப இவன் தான் சமைச்சிட்டான்ப்பா. வேண்டாம், தம்பிக்கு கல்யாணம், நீங்க பெரியவங்க, குடும்பத்தோட வந்து நல்லபடியா நடத்தி வைக்கணும். சின்ன பையன், அவனுக்கு போய் இவ்வளவு சீக்கிரமா கல்யாணம் பண்றீங்க என்ன பண்ணீங்க? அவனுக்கு 29 வயசு ஆகுதுப்பா, நம்ம ஸ்ரீதர் செட். அவன் 29 வயசு? பின்ன? ஆமா, அவனை உன்னோட பிசினஸ்ல கூட வச்சிருக்கிய. அப்பா, அவன் ஏர் இந்தியால அசிஸ்டன்ட் மேனேஜரா வேலை செய்யறான், மாசம் 18,000 ரூபாய் சேலரி. ஏர் இந்தியால அசிஸ்டன்ட் மேனேஜர், 18,000 ரூபாய் சம்பளமா? வெரி குட், வெரி குட். ஸ்ரீதர், நீ என்ன பண்ற? மியூசிக் டைரக்டராக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் சொன்னேன், இன்னும் அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். என்னடா அது, பைத்தியக்காரதனமா இருக்கு? நமக்கு சினிமா தேவையா? எம்ஏ படிச்சுட்டு சினிமா சினிமா, என்னடா சிவா இது, நமக்கு எதுக்குடா சினிமா? சரி 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 சரி, பொண்ணு வந்து இந்த ஊரா இல்ல வெளி ஊரா? எல்லாம் நம்ம ஊர் தான்ப்பா. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓகே, எல்லாம் பேசி முடிச்சாச்சு. ஸ்ரீதர், யூ நீட் எ ஜாப், ப்ளீஸ் டெல் மீ, ஐ வில் மேக் அரேஞ்ச்மென்ட் லைக் திஸ். டெல் மீ ஸ்ரீதர், என்ன யோசிக்கிற? டைம் டா போனா வராது, உனக்கு என்ன வேணும்? ஹேண்ட்சம் சாலரி, வேற என்ன வேணும்? சிவா, நீ இதெல்லாம் கேட்கவே மாட்டியா? நீங்களும் உன தனி வச்சுக்கிட்டீங்க. சரி, கல்யாணம் எங்கேன்னு சொல்லு முதல்ல. எனக்கு கல்யாணம் நடந்தது அதே மண்டபம் தான். அப்படியே டைம் ஆச்சு, நிறைய பேருக்கு பத்திரிகை கொடுக்கணும். ஓகே சிவா, நான் கிளம்புறேன். ஓகே, கண்டிப்பா வந்துடணும். சரிங்க, வரப்பா. நல்ல ஸ்ரீதர், I'll talk to you later. பை. அசிஸ்டன்ட் மேனேஜர்னா ரொம்ப அருமையான உத்தியோகம். நல்ல வேலை தான்ப்பா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அம்பிஷன். சில பேருக்கு சீக்கிரம் அமைஞ்சிரும், சில பேருக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதான் லைஃப். கே.கே. நகரில் வழிப்பறி பட்டதாரி வாலிபரின் துணிகர செயல். வேலை கொடுத்தா ஏன் இதெல்லாம் அவனுக்கு பண்றானுங்க? போலீஸில் பிடிபட்டார், அங்கதான் தப்பு பண்ணிட்டான். நேக்கா பண்ணிருந்தா தப்பிச்சிருப்பான். நான் பண்றேன்டா வழிப்பறி. உன்னால கண்டுபிடிக்க முடியாது. பாத்தியா, மச்சம் வச்சிருக்கேன், ஃபுல் கெட்டப்ப மாத்திட்டேன். நான் சைக்கிள் கேப்ல ஆட்டோ ஓட்டுற வண்டி. ஒரு நிமிஷம் தான் இருக்கேன், விடு. ஒரு நிமிஷம் என்ன, அரை நிமிஷத்துலயே உன்னை விட்டுறேன். ஆனா நான் சொல்றபடியா நீ நடந்துகிட்டா போதும். 50 செகண்ட் தான் இருக்கு, வச்சுக்க. உன்ட்டு செகண்டை கேட்டான். உன்ட்ட உள்ள பணத்தையும் நகையையும் என்கிட்ட கலத்தி கொடுத்துட்டு போ. 40 செகண்ட் தான் இருக்கு. சும்மா 40 செகண்ட் அதே பிரிமை காட்டிக்கிட்டு இருக்க. நான் போய் ஃபிளைட் பிடிக்க போறியா? போய்க்க. ஆனா எனக்கு தேவை பணம் அல்லது நகை. எடு. 30 செகண்ட் தான் இருக்கு. தோடா, 30 செகண்ட் பத்தி பேசுற மூஞ்சா பாருறா. நான் ஒரு மாதிரி டல்லா இருக்கிறேன், செய்வினை வச்சிட்டாங்களா? தோப்பா, ரேப்பா இருந்தாலும் மர்டரா இருந்தாலும் இப்படி 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 நான் பண்ணுவேன். ஆனா இப்ப நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன். எனக்கு தேவை உன்ட்ட உள்ள பணம் நகை. எடு. 20 செகண்ட் தான் இருக்கு. இதுல கூட இப்ப 2 செகண்ட் போயிடுச்சு, 18 செகண்ட் வச்சுக்க. ஆனா 18 வயசுல இருந்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? ஒரு வேலைக்காகவும் கொஞ்சம் பணத்துக்காகவும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? நம்ம நாட்டுல பணம் எல்லாம் ஒரே இடத்துல லாக் ஆகி கிடக்குது, மற்ற இடத்துல காலியா இருக்குது. அங்க இருந்து அதை எடுத்து ரிலீஸ் பண்றதா என்ன மாதிரி ஆளுங்களோட வேலை? குடு. 10 செகண்டா இருக்கு. 10 செகண்டா இருக்கு. நானும் சொல்லட்டுமா? 9 செகண்டா இருக்கு, 8 செகண்டா இருக்கு, 7 செகண்டா இருக்கு, 6 செகண்டா இருக்கு. நானும் கவுண்ட் டவுன் சொல்லுவேன். விளையாட்டு பெரியவங்க கலந்துக்க கூடாது. சும்மா இருக்க கூடாதா? ஏன் இந்த பொண்ணு கிட்ட போய் பேசி வாங்கி கட்டிக்கணும்? இல்ல, டிவில நம்ம குவிஸ் ப்ரோக்ராம் பாக்கும்போது பதில் தெரிஞ்சா சொல்லிட்டே இருப்போம்ல, அதே மாதிரிதான்.
பதில் தெரியலன்னு வச்சுக்கோ, எஸ்கேப் தான். ரவி வரம் பாரு. என்ன சிவா, ஸ்ரீதர் காணும், நிச்சயதார்த்தமே முடிஞ்சு போச்சு. இது ஏதோ ஒன்று கேட்டேன்னு சொல்லி கோச்சிட்டான். அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, வந்துடும். இவ்வளவு நேரம் ஆகுதுடா, இப்ப வந்துருவோம். பாரு, நீங்க சாப்பிடுவாங்க, ப்ளீஸ் கம், வாங்க சாப்பிட்டுலாமா. வாங்க. என்ன பாவம், உங்களை கேட்டனா சும்மா பொருள கூப்பிட்டு சாங் நல்லா இருக்கு, நீங்க தான் சொன்னீங்க. இப்படிதான் நிறைய பேர் அவரை டிஸ்கரேஜ் பண்ணிருவாங்க. எப்படி ஃபீல் பண்ணுவார் தெரியுமா? உங்களுக்கு கோட்ட 10 ஃபீட் ஒரு கதை இருக்கு தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட இடத்துல தங்கம் இருக்குன்னு தெரிஞ்சு ஒருத்தர் ரா பகலா தோணுனா, 8 அடி தோணா, 9 அடி தோணா, அப்பவும் தங்கம் கிடைக்கலன்னு டயர்டாயி அப்படியே விட்டுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த வழியா வந்த இன்னொரு ஆளு நம்மளை கொஞ்சம் ட்ரை பண்ணணும்னு தோணுனா, பத்தா 10வது அடியிலே தங்கம் கிடைச்சிச்சு. புரிஞ்சுதா? ஒரு சான்ஸ் மட்டும் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்க நீங்க எல்லாம் அலைய போறீங்க. முயற்சியோட பொறுமை இருந்தா புதையல் நிச்சயம். இதெல்லாம் உங்களுக்கு எங்க புரிய போகுது? சோ சினிமால 8 வருஷம் வெயிட்டிங் ரொம்ப சாதாரணம். சரி, சாரி மேம், சரி தோ லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல. ஓ, இவங்க மணமகளுடைய தோழி, நல்லா பாடுறாங்கப்பா. அண்ணனே, உன் பாட்டு பாடி இங்க இருக்கிற எல்லாரையும் அசத்திட்டாங்க. அப்புறம் கோல்ட் 10 ஃபிட் கதை வேற. யாரோ ஸ்ரீதரா மியூசிக் டைரக்டரா. ஓ, உங்க அண்ணன் தெரியாம பாட்டு கதை. சாரி, வணக்கம். வணக்கம். அது என்ன கதை சொன்னீங்க? மை ஃப்ரெண்ட் விஜி. அப்படியா? ஹலோ. உலகம் ரொம்ப சின்னது, நல்லவங்க நல்லவங்களை சந்திச்சு தான் ஆகணும். நாங்க சாப்பிட போறோம், நீ வந்துரு. சரி, வரங்க. உண்மைய சொல்லு, பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு, புத்திசாலியா வேற தெரியுது. ஒன்லி ஃப்ரெண்ட்ஷிப்பா? சத்தியமா ஃப்ரெண்ட் தான் நீ. ஓகே, வரேம்மா. என்ன கேட்டாங்க? யாருன்னு கேட்டாங்க? நீங்க என்ன சொன்னீங்க? ஃப்ரெண்ட்னு சொன்னேன். நம்பிட்டாங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, சாங் சூப்பர். சாரி. இட்ஸ் ஓகே, வா போலாம். ரெடி ஆயிட்டீங்களா? எஸ் சார். ஃபாரின்ல இருந்து மட்டும் இல்ல, ஃபிலிம் இண்டஸ்ட்ரில இருந்து நிறைய பேர் வராங்க. யார் மியூசிக் ப்ரோகிராம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க? லீடிங் மியூசிக் டைரக்டர் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நோ நோ நோ, அப்கமிங்ல இருக்க யாரை ட்ரை பண்ணுங்களா? எஸ் சார். சி, எனக்கு யார் பண்றாங்கன்றது முக்கியம் இல்ல, ப்ரோகிராம் நல்லா இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். என்ன
ஆமா ப்ளீஸ். ஆனா வெறும் ஆண் பெண் காதல் மட்டும் இல்ல, லவ் டுவர்ட்ஸ் தி வேர்ல்ட், லவ் டுவர்ட்ஸ் தி யூனிவர்ஸ். புரியலையே. சண்டை இல்லாத உலகம், வறட்சி இல்லாத நதி, அழுக்கில்லாத காற்று, நேரம் தவறாத மழை, அழிவு செய்யாத இயற்கை, ஆத்திரம் இல்லாத ஆண்கள், அழுகை இல்லாத பெண்கள், கல்வி வெறுக்காத குழந்தைகள், அளவு தாண்டாத மக்கள் தொகை. என்ன இதெல்லாம்? போன நூற்றாண்டுல ஜனங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கல, 21 நூற்றாண்டுல, ஐ மீன் கமிங் மில்லினியம், இதெல்லாம் வேணும்னு கேட்டு பார்க்க போறேன். கம் ஆன் 2000. டைட்டில் எப்படி இருக்கு? எக்ஸலென்ட். கிரேட். சாங்ல கம்போஸ் பண்ணியாச்சா? எல்லாமே ரெடி. இந்த ப்ரோக்ராம் முடியட்டும், நீங்க தான் டாக் ஆஃப் தி சிட்டி. Cha-cha-cha.
இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் ஸ்டாஃப் எப்படி கைதிட்டாங்க பாத்தீங்களா? கிட்டத்தட்ட நீங்க ஜெயிச்ச மாதிரியே இருக்கு. இத்தனை நாளும் நீங்க ஜெயிச்சிருவீங்க, நீங்க எல்லாரும் சொன்னது உங்க மேல இருக்க பெரிய நல்ல கூட இருக்கலாம். ஆனா இன்னைக்கு பெரியவங்க, சின்னவங்க, குழந்தைங்க எல்லாரும் எப்படி என்ஜாய் பண்றாங்க, இவங்க தான் ரியல் ஜட்ஜ். யாரு கண்ணா, இந்த ப்ரோக்ராம் மூலமா கூட உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கலாம். நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ரொம்ப நம்பிக்கை தருது. வச்சு வாழ்நாள் பூரா நீ கூட இருந்தா இந்த ஆடிட்டோரியம் என்ன உலகத்தை கைத்தட்டு வைப்பேன். உங்களுக்கு மியூசிக் எப்படியோ அப்படிதான் எனக்கு நீங்க. வாழ்நாள் பூரா உங்க கூட நான் இருக்கணும் நீங்க ஃபீல் பண்றீங்க. ஆனா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்க கூட வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். வாங்க. ஆமா என்னப்பா? வணக்கம். வாங்க உட்காருங்க. வணக்கம். யாரு உள்ள வா சொல்றேன் ஒரு நிமிஷம். எப்பா யாரு உங்க? எப்பா கல்யாணத்துக்கு பொண்ணு வீட்டுக்காரன் தான் மாப்பிள்ளை தேடி அலைவான். இங்க ஒன்னு தேடி, உன் வீட்டை தேடி, உன் பொண்ணை தேடி ஒரு அருமையான வரன் வந்திருக்கு. மெட்ராஸ்ல இருக்கிற பல பணக்கார குடும்பங்கள்ல இவங்களும் ஒருத்தர். நல்ல குணம், கௌரவம், மரியாதையான குடும்பம், அதிர்ஷ்டம். உன் வீட்டை தேடி வந்திருக்கடா. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தனியா பேசுற அளவுக்கு விஷயம் ஒண்ணு நினைக்கிறேன். ஐ அம் ரங்கராஜன், நைஸ் மீட்டிங் யூ. மை வைஃப் சுஷீலா, மை ஒன்லி சன் அரவிந்த். என்னோட வைஃப். வணக்கம். என்னோட ரெண்டு டாட்டர்ஸ். வணக்கம். ஹலோ. ஒண்ணு இல்ல, என் வைஃப் ரெண்டு வருஷமா இவனை கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோ தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்க. இவனும் மனசுக்கு பிடிச்ச பொண்ணா இருந்தா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எதேர்ச்சியா உங்க டாட்டர் ஏர்போர்ட்ல பாத்திருக்கான், மனசுக்கு ரொம்ப பிடிச்சு பிடிச்சுன்னு சொல்லி போன் பண்ணான். சாருக்கு உங்க ஃபேமிலி தெரியும்னு சொன்னாரு, அதான் அவரை கூட்டுக்கிட்டு. சுஷி வாங்கிக்கோ. இது ஒன்றும் நிச்சய தம்பளை திட்ட இல்லைங்க. ஒருத்தர் வீட்டுக்கு போகும்போது பூவும் பழம் வாங்கி போறது இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும். வாங்கிக்கோங்க. பரவாயில்ல வாங்கிக்கோங்க. என் பிள்ளைய நல்லா பாத்துக்கம்மா, உனக்கு பிடிச்சிருந்தாதான் இந்த கல்யாணம். நீயும் வச்சுக்கம்மா. நான் எதுக்கு யோசனை பண்றேன்னா, நம்ம ஆளுங்கள ரெண்டு பையன் இருக்கிறவங்களே பெரிய பையனை விட்டுட்டு சின்ன பையனுக்கு கல்யாணம் பண்ணா நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க. அதுவும் எனக்கு இருக்கிறது ரெண்டும் பொண்ணுங்க. இதுல பெரிய பொண்ணை விட்டுட்டு சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா சொந்த பந்தத்துல கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. நான் என்னத்த பதில் சொல்றது? அதான் இப்படி பண்ண என்ன, உங்க மூத்த பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச தரகர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி ஒரு நல்ல வரனை பார்க்க சொல்றேன். அவ்வளவு ஏன், எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், பேரு கிருஷ்ணமூர்த்தி, நல்ல பையன், ஒர்க்கிங் இந்தியா மல்டிநேஷனல் பேங்க், வெரி குட் கேரக்டர். அவன் ஜாதகத்தை பார்ப்போம், பொருந்தி இருக்கான்னு பார்ப்போம், பொருந்தி இருந்தா மனசுக்கு பிடிச்சிருக்கான் பார்ப்போம். ஓகேனா ரெண்டு பொண்ணுக்கு ஒரே மேடல ஜாம் ஜாம் கல்யாணம் முடிச்சிருவோம். எப்படி என்ன சார் இப்படி திடீர்னு? மிஸ்டர் சந்திரசேகர், நல்ல விஷயங்களா திடீர் திடீர்னு தான் வரும், நாம தான் அதை பக்குவமா எடுத்துக்கணும். என்ன சொல்றீங்க? எனக்கு ரெண்டு நாள் அவகாசம் கொடுக்குறீங்களா? ஓகே, டேக் யுவர் ஓன் டைம். நல்ல யோசிச்சு நல்ல பதிலா சொல்லுங்க. சரியா, இதுல யோசனை பண்றதுக்கு என்ன இருக்கு, பளிச்சுன்னு முடிச்சிட வேண்டியதானே. எனக்கு என்னவோ நீங்க சொல்றத பார்த்தா அந்த இடம் ரொம்ப நல்ல இடமா இருக்கும் போல இருக்கு. அது சரி, இப்போ விஜய்க்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்க்கணுமே. அதான் அவங்க சொன்னாங்கல்ல, யாரோ கிருஷ்ணன் ஒரு பையன் இருக்கான், மாசம் 8000 ரூபாய் சம்பாதிக்கிறான், பேங்க்ல கூட உத்தியோகம் சொன்னாங்களே. அந்த ஜாதகத்தை வாங்கி பார்ப்போம், பொருத்தம் இருந்துச்சுன்னா ரெண்டு கல்யாணத்தையும் ஜாம் ஜாம்னு பண்ணிடுவோம். விஜய் கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேணாமா? எடுத்தோ கவுத்தோம்னு இந்த விஷயத்த நடத்த முடியாதுமா. உன் தங்கச்சிக்கு நல்ல வரம் கிடைச்சிருக்கு, உனக்கும் ஒரு வரம் பார்க்கட்டுமான்னு கேட்போம். அதுக்கு அவ என்ன சொல்றாளோ அதை பொறுத்துதான் இந்த விஷயத்தோட முடிவும் இருக்கு. ஏ விஜய், உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இந்த ரெண்டு விரல்ல ஒன்னு தொட. என்ன? நீ தொட, நான் சொல்றேன். என்னன்னு சொல்லு. ஐயோ தொட விஜய் ப்ளீஸ். ஓகே நான் சொல்றேன் சொல்றேன். இல்ல தொடு. Thank God. Thank you very much. Hey, Sudha. தொட்டா சொல்றேன் சொல்லல, என்ன சொல்ல? அது ஒண்ணும் இல்ல, இந்த கல்யாணம்
நடக்குமா நடக்காதான்னு சும்மா விரல வச்சு டெஸ்ட் பண்ண அவ்வளவுதான். ஏய், இந்த விரல நடக்கும் நினைச்சிருந்தியா? ரெண்டு விரலையுமே நடக்கும் தான் நினைச்சிருந்தேன். ஏன்னா நடக்காத விரல நீ தொட்டிட்டேன்னா நான் ரொம்ப அப்செட் ஆயிடுவேன். அதனால ரெண்டு விரலுமே நடக்கும் தான் நினைச்சிருந்தேன். பைத்தியம் மாதிரி பேசுறல்ல. சுதா, you are very lucky. You started loving Arvind. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். நடக்கும். In Cuba, where Fidel Castro noted correctly that the real millennium is next year. That is less than business news, more world news right after the break. என்னம்மா டிவி பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கு, நீ கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்க, என்ன யோசனை? ஒண்ணும் இல்லப்பா. ஏம்மா அரவிந்த் ஃபேமிலி பத்தி நீ என்ன நினைக்கிற? வெரி நைஸ் ஃபேமிலிப்பா. அரவிந்த் இஸ் ஆல்சோ ஜென்டில்மேன். நம்ம சுதா ரொம்ப கொடுத்து வச்சுவ. இந்த கல்யாணத்தை இமிடியேட்டா முடிச்சிடணும். கரெக்டம்மா. அதனாலதான் உனக்கும் ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து ரெண்டு கல்யாணத்தையும் ஒன்னா முடிச்சலாம் நினைக்கிறேன். என்ன? இல்லப்பா, இப்ப எனக்கு கல்யாணம் வேண்டாம். சுதா கல்யாணத்தை முதல்ல முடிச்சிடலாம். புரிஞ்சதா பேசுறியா? இத பாருமா, முடிச்சவங்க ரெண்டு பேர் கல்யாணத்தையும் ஒரே முகூர்த்தத்துல முடிக்கணும் இல்லையா? நேரா அரவிந்த் ஃபாதரை பார்த்து, சாரி சார், இப்ப என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ற ஐடியா எனக்கு இல்ல, நீங்க வேற ஒரு இடத்துல பொண்ண பாத்துக்கலான்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டு வந்துடுறேன். அப்பப்பா, அப்படி எல்லாம் சொல்லிடாதீங்கப்பா. வேற என்னமா சொல்ல சொல்ற? இத பாருமா, அவங்களும் ஒரு ஜாதகம் கொடுத்துருக்காங்க, போய் பாப்போம். பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேங்க்ல வேலை பார்க்கறானா? அதோட பையன் ரொம்ப நல்லவனா? அவனை இங்க வர சொல்ற, நீ பேசிப்பாரு. உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு. ரெண்டு கல்யாணத்தையும் ஒரே முகூர்த்தத்துல ஜாம் ஜாம் நடத்திடுற. அந்த பையனை வர சொல்லட்டுமா? இல்லப்பா ப்ளீஸ், இப்போ எனக்கு கல்யாணம் வேண்டாம். ஏன் வேண்டாம்? இல்லப்பா, நான் ஒருத்தரை விரும்புறேன். யாரு? ஸ்ரீதர் பேரு. எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்காரு. ரொம்ப நல்லவர். அவங்க அப்பா, அண்ணா, அண்ணி, தங்கச்சி எல்லாரும் ஜாலியா இருப்பாங்க. நம்மள மாதிரிதான் லவ்வபிள் ஃபேமிலிப்பா. என்ன உத்தியோகம்? அவரு சினிமால மியூசிக் டைரக்டர் ஆறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காருப்பா. சினிமாவிலியா? அவரை நான் பார்க்கணும். இன்னும் ட்ரை தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? எப்போ மியூசிக் டைரக்டர் ஆவீங்கன்னு ஒரு தோராயமாவது சொல்ல முடியுமா? சாரி, உங்க தொழிலை பத்தி எனக்கு தெரியாது, தப்பா எடுத்துக்காதீங்க. யாருக்காவது காசு பணம் லஞ்சமா கொடுத்தா மியூசிக் டைரக்டரா வந்துடலாமா? என் ரெண்டாவது பொண்ணு சுதாவுக்கு ரொம்ப நல்ல இடம். நானா எந்த முயற்சியும் பண்ணல, தானா வந்தது. ரெண்டாவதுக்கு பண்ணணும்னா மூத்தவளுக்கு பண்ணணுமே, அது நிர்பந்தம். விஜய் சொன்னா உங்க குடும்பம் படிப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு வேலை மட்டும் இருந்துச்சுன்னா இந்நேரம் நானே உங்க கல்யாண வேலையை ஆரம்பிச்சிருப்பேன். நீங்க சொல்ற வேலை தான் எனக்கு சமாதானமாகல. அங்கெல்லாம் நூத்துல ஒருத்தன், ஆயிரத்துல ஒருத்தன், ஏன் லட்சத்துல ஒருத்தன் தான் ஜெயிக்கிறாங்க. நான் உங்க திறமையே குறை சொல்லல. ஒரு அப்பனா இருந்து கவலைப்படுறேன். பொண்ணுங்களை கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு வசதியா இருக்க, இன்னொரு பொண்ணு கண்ணை கசக்கிட்டு இருந்தா ஒரு அப்பனால எப்படி தாங்கிக்க முடியும்? சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பிட்டீங்க, இப்படி பண்ணுவோம். என் பொண்ணுங்க கல்யாணத்துக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து வச்சிருக்கேன், அதை அப்படியே உங்ககிட்ட கொடுத்துட்றேன். சீர்கட நட்பு எப்படி ஒன்றால வச்சுக்கலாம்? ஒரு பிசினஸ் ஆரம்பிங்க. கூட மாட நான் ஒத்தாசையா இருக்கேன். எண்ணி மூணே மாசத்துல டெவலப் ஆயிடலாம். என்ன சொல்றீங்க? என்னடா கூப்பிட்டு வச்சு இப்படி எல்லாம் பேசுறானே நினைக்காதீங்க. இது வாழ்க்கை பிரச்சனை,
நீ அரிசி கொண்டு வா, நான் உம்மி கொண்டு வரேன், ரெண்டு பேரும் ஓதி ஓதி சாப்பிடலான்னா ஒத்துக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு நான் உங்களை இன்சல்ட் பண்றதா மட்டும் நினைக்காதீங்க. என் பொண்ணோட வாழ்க்கையை நினைச்சு பயந்து பேசுறேன். நீங்க ரெண்டு பேரும் படிச்சவங்க, நீங்க சுயமா தைரியமா எந்த முடிவுனாலும் எடுக்கலாம். ஆனா என் பொண்ணை நான் அப்படி வளர்க்கல. ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் என்னங்கிறது அவளுக்கு தெரியும். நாலு காசு சம்பாதிக்கணும், சம்பாதிக்கிறவன் தான் ஆம்பளை. சம்பாதிக்க முடியாத லட்சியத்தை வச்சுட்டு வாழ்க்கையில என்ன பண்ண முடியும்? இந்த மியூசிக் கியூசிக்லாம் தூக்கி எறிங்க. மியூசிக்ங்கிறது நான் நேசிக்கிற விஷயம் மட்டும் இல்லை சார், அது நான் சுவாசிக்கிற விஷயம் கூட. இது 8 வருஷம் முயற்சி மட்டும் இல்லை, 8 வருஷம் தவம். ஜெயிக்கிற வரைக்கும் பாதிலே கலைக்க முடியாது சார். ஆசையோடு வாண யார் கை நீட்டி கூப்பிட்டாலும் குழந்தை உடனே அவங்க கிட்ட ஓடிடும். ஆனால் போன 2வது நிமிஷமே தாயை பார்த்து திரும்பிடும். அதே மாதிரி தான் சார், என்னை எங்கே கொண்டு போய் உட்கார வச்சாலும் 2 நிமிஷம்தான் திருப்பியும் மியூசிக் தான் ஓடி வந்துடுவேன். சம்பாதிக்கிறவன் தான் ஆம்பளைன்னு சொன்னீங்க, ஆனா சாதிக்கிறவனையும் ஆம்பளைன்னு சொல்லலாம்ல சார். நான் சாதிக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். 100ல் ஒருத்தன், 1000ல் ஒருத்தன், 1000000ல் ஒருத்தன் தான் ஜெயிப்பான்னு சொன்னீங்க, உண்மைதான். ஆனா அந்த 100ல் ஒருத்தனா, 1000ல் ஒருத்தனா, 1000000ல் ஒருத்தனா நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். கண்டிப்பா இருப்பேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மியூசிக் மியூசிக் மியூசிக். இதை தவிர வேற எதுவுமே தெரியாது சார். உங்களால மியூசிக் டைரக்டரா வர முடியலனா என்ன பண்ணுவீங்க? அப்பவும் மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பேன். எதையும் சொல்ல வேண்டாம். உங்க மனசுல இருக்கிறத நீங்க சொல்லித்தான் நான் தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய இத்தனை நாள் பழக்கத்துக்கு அர்த்தமே இல்லை. எனக்கு தெரியும், you love your music. அந்த மியூசிக் தான் நம்ம ரெண்டு பேருக்குமே முகவரி. அதை விட என்ன சொல்வேனா மாட்ட. காதல் சுயநல பார்க்காத ஸ்ரீதர், காதலிக்கிறவங்களுக்காக விட்டு கொடுக்க தோணும். விட்டு கொடுக்கும் காதலுக்காக எதையும் விட்டு கொடுக்கும். நீங்க நிச்சயம் ஜெயிப்பீங்க. ஜெயிச்சு ஓஹோனு எல்லாரும் பாராட்டுற அளவுக்கு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆவீங்க. அப்ப உங்களோட ஒவ்வொரு பாட்டையும் இந்த ஊர்ல ஒரு மூலையில சாதாரண ரசிகையா இருந்து பெருசா பேச வந்து எந்த பிரச்சனையா இருந்தாலும் கடைசி வரைக்கும் கைவிடாம இருக்கிறதான்டா காதல். இனிமே எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு ஈஸியா சொல்லிட்டீங்க வந்து உட்கார்ந்துருக்கிற. இது உனக்கு தப்பா தெரியல, துரோகம்னு தோணல, போடாடே. துரோணர் கூட குரு தட்சிணை கட்ட விரல் தாண்ட கேட்ட உசுர கேட்கல. விஜய் அப்பா என் உசுர கேட்டாரா? என்னடா சொல்ற? மியூசிக்க விட்டுருந்தாருடா. மியூசிக்க விட்டுட்டு என்னால எப்படி இருக்க முடியும்? நான் நல்லா இல்ல விஜய் அப்படி எல்லாரும் நல்லா இருக்கணும்ட்டு நான் விட்டுட்டேன். விஜய விட்டுட்டேன்டா.
சில பேரோட நல்லதுக்காக நானும் விஜயும் நேருக்கு நேரா நின்னு கை கூப்பி இப்போ இந்த ஜன்மத்துல சேர முடியல, அடுத்த ஜன்மத்துல பாப்போம்னு பிரிஞ்சிட்டோம்டா. இதுக்கு பேர் துரோகம்லடா, காதல்டா. ஹலோ, பேஷண்ட்டுக்கு நீங்க என்ன வேணும் தம்பி? பழைய ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்கா சார்? அதான் லாஸ்ட் டைம் அட்டாக் வந்த போது எடுத்த இசிஜி, எக்கோகிராம், ஆஞ்சியோகிராம் பண்ணாங்களா டாக்டர்? ஒன்னும் சரி, இது வர தலைவலி ஃபீவர் தவிர இப்போ ஒன்றும் பயம் இல்லையே சார். இஸ் இன் அ சீரியஸ் கண்டிஷன், இது செகண்ட் அட்டாக், மெஷின். உங்க யாருக்கும் தெரியாதுன்றீங்க? இவங்க லெட் மீ சி வாட் ஐ கேன் டு. சீக்கிரமா ஒரு இன்ஜெக்ஷனோட விலை 3,741 ரூபாய். என்னாச்சு மேசி வட்டாக்கமே? சிவா எப்படி இருக்கான்? ஐசியூல எனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன்தானே? கையில என்னது? இன்ஜெக்ஷன், ஸ்ட்ரெப்டோகைனஸ். உடனே போட சொல்லுவாங்களே, போடாச்சா? இல்ல ஏண்டா தயங்குற? ஓ எல்லாத்தையும் பிடி, போ முதல்ல போய் வாங்க, போ போ. ஆபீஸ்க்கு ஒரு போன் பண்ணிட்டு வர்றேன். எங்கப்பா கிளம்பிட்டு? இல்லப்பா, இன்னைக்கு சண்டே,
இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளையில இருந்து டியூட்டி ஜாயின் பண்ணுவேன். ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னப்பா சொல்றேன், வேலைக்கு போறேன்னுட்டு மண்டேல இருந்து எப்படி போக முடியும்? ஏன்ப்பா என் டாக்டர் என்ன சொன்னாரு? தெருவில் இறங்கக்கூடாது, அதில் நடக்கக்கூடாது, சத்தமா பேசக்கூடாது, வேகமா சாப்பிடக்கூடாது, ஆயிரம் ரூல்ஸ் போட்டிருக்காருப்பா. ஐயோ அப்பா, டாக்டர் ஹாஸ்பிட்டல் போனா நம்மள ஏதாவது சொல்லி பயமுறுத்திக்கிட்டே இருப்பாங்க. டாக்டர்ஸ் பயமுறுத்தலனா நீதான் இங்க எல்லாரையும் பயமுறுத்துற. பாத்தியா, அவன் பார்த்தது தான் சொல்றான், அதாடா உண்மை. இல்லப்பா, நான் ஆல்ரெடி ஒரு வாரம் என்ன எப்படி இருந்து தெரியுமா, நான் ஹாஸ்பிடல் கண்ணாடி விட்டு விட்டு பார்த்தேனா, இந்த கால சீமா சீமா நாங்கலாம் பார்த்துட்டு இருந்தோம் தெரியுமா? அப்ப சொல்லுங்கப்பா. இல்லடா இல்லடா, எனக்கு கண்ணுனா நீ நல்லா இரு, உன கையெழுத்து என்ன புதுசு சொல்ல, இவங்க ஏன் பேசிட்டு இருக்காங்க? நான் வேலைக்கு போறோம். இவங்க எல்லாரும் வேலைக்கு போறோம் வேலைக்கு போறோம்னு சொல்றாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த குடும்பம் நீங்களும் தான். எனக்கு நீங்க வேணும். எங்கெல்லாம் தேடுறது? சந்தானம் உன்ன உடனடியே கூட்டு வர சொன்னாரு. புது படமா, பெரிய கம்பெனியா? வண்டியில இரு. என்னப்பா நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு யோசிச்சுட்டு இருக்க? ஆபீஸ்க்கு போகணும்னு. ஆபீஸ்க்கா? வேற யாரையாவது பாக்குற வேலை இருக்கா? இனிமே என் வேலையே ஆபீஸ்ல தான். இது என்ன பிரச்சனை? அண்ணன் ஃப்ரெண்ட் கம்பெனியில வேலை, சைட் சூப்பர்வைசர். காலையில 9 மணிக்கு போனா ராத்திரி 11 மணி ஆயிடும். மாசம் 5500 ரூபாய் சம்பளம். இன்சென்டிவ் அதுன்னு சேர்த்தா குடும்பத்தை ஓட்டுற அளவுக்கு வருமானம் வந்துடும். 1ஆம் தேதி ஆனா டானு சம்பளத்தை கொடுத்துருவாங்கண்ணே. என்ன ஒண்ணு, முந்தியெல்லாம் 24 மணி நேரம் மியூசிக்கை பத்தி நினைச்சுக்கிட்டு இருப்பேன். இனிமே அதை கேட்க நேரம் கிடைக்குமே தெரியலண்ணே. இப்ப இப்ப என்னாச்சு இந்த முடிவு? இனிமேலும் என்ன நடக்கணும்னு உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என் ரெக்கார்டிங் கேன்சல் ஆன அன்னைக்குதான் எங்க அண்ணனுக்கு முதல் தடவை ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. நான் சோர்ந்து போனப்பெல்லாம் நீ ஜெயிச்சிருவேன்னு என்னை தூக்கி விட்ட அண்ணன் இப்ப படுக்கல இருக்க வேண்டிய நிலைமை. என்னை உள்ளங்கையில வச்சு தாங்கின குடும்பம் அடுத்து யாருக்கிட்ட போய் கை நீட்டலாம்னு தவிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நிலைமையில கூட ஆளாளுக்கு நான் போறேன்னு சொல்றாங்களே தவிர நீ வேலைக்கு போடான்னு யாரும் சொல்லல. இப்போ என் ஆசை கனவு லட்சம் சொல்லி போயிட்டு இருந்தேன்னா நாளைக்கு நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் திரும்பி பார்க்க என் குடும்பம் இருக்காதுன்னு. ஒரு மனுஷனோட சாதனை உலகமே பாராட்டாலும்
அவனுக்கு கிடைக்கிற நிஜமான சந்தோஷம் அந்த குடும்பத்துக்குள்ள தானே. எனக்கு குடும்பம் முக்கியம். இத நீ சொல்றதுல எனக்கு புரியுதுப்பா. கடைசியா ஒரு அரைநாள் வந்துட்டு போனதான சொல்றேன். அரைநாள்பா? எத்தனை அரைநாள், எத்தனை முழு நாள், எத்தனை வாரம், மாசம், வருஷ கணக்குல காத்திருந்தாச்சு. இத நான் வேதனையிலோ விரக்தியிலோ சொல்லலன்னு. காத்திருக்கிறதுக்கும் முயற்சி பண்றதுக்கும் போராடுறதுக்கும் இது சரியான நேரம் இல்லைன்னு. இது வெறும் முயற்சி மட்டும் இல்ல, 8 வருஷத்தை தவம் சொல்லுவியப்பா. நீயா இப்படி எல்லாம் பேசுறதுனால நான் தோத்து போயிட்டேன்னு கூட நினைக்க தோணும். இல்லைன்னு நான் திரும்பி வருவேன். நீங்க நான் நாம எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆவ. அதுக்கு இந்த இடைவெளி தேவைன்னு. சீதர் வேலைக்கு போறத நான் அன்னைக்கே முடிவெடுத்திருந்தேன்னா அட்லீஸ்ட் அந்த விஜயாவது உனக்கு கிடைச்சிருப்பா. அவசரப்படாதப்பா. அவசரப்படலன்னு தெளிவா தான் முடிவு எடுத்திருக்கேன். ஒரு குழந்தைய கூப்பிட்டு உனக்கு அப்பா பிடிக்குமா மாமா பிடிக்குமான்னு கேட்டா அது அப்பா பிடிக்கும் தான் சொல்லும். அதே குழந்தை கிட்ட போய் உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமான்னு கேட்டா பழிச்சுன்னு அம்மான் தான் சொல்லும். அந்த மாதிரி தானே அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில விஜயா மியூசிக்கானு கேட்டப்போ மியூசிக்னு சொன்னேன். ஆனா இப்போ மியூசிக்கா குடும்பமானு வரப்ப மியூசிக் வேணாம்னு சொல்ல முடியல. குடும்பம் தான் வேணும்னு முடிவு பண்ணிட்டேன். அடிக்கடி சொல்லுவீங்க இந்த மாதிரி ஒரு குடும்பம் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா இப்ப நான் சொல்றேன், உன்னை மாதிரி ஒரு புள்ள கிடைக்கிறதுக்கு அந்த குடும்பம் நான் கொடுத்து வச்சிருக்கணும். இத பாருப்பா, இப்ப வேணா ஒரு கலைஞனா நீ நிரூபிக்க போயிடலாம், ஆனா ஒரு மனுஷனா வசந்துட்டப்பா. அடிக்கடி கடப்பக்கம் வராம போயிடாதுப்பா. சரி Thank you.
தன் வீரர்களின் பரிசமடி நான் சொல்லும் சொல்லுங்க